அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாசிப்பே நேசிப்போம் குழுமத்தின் சிறுகதையாடல் நிகழ்வின் 51வது அமர்வு. இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு இருக்க கதை வந்து ஹரன் பிரசன்னாவோடது, மேல் வீடு. நிகழ்வை துவக்கி வைத்து எழுத்தாளர் அறிமுகப்படுத்தி பிரசன்னா சார் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறுகதையாடல் நிகழ்வுல நம்ம வந்து ஹரன் பிரசன்னாவோட மேல் வீடு அப்படிங்கிற கதையை பத்தி பேச போறோம். இவர் வந்து மதுரை மாவட்டத்தை தன்னோட தாயகமாக கொண்டவர். இப்ப சென்னையில இருக்காரு. சுவாசம் புக்ஸ் அப்படிங்கிற பதிப்பகத்தை நடத்திட்டு இருக்காரு சமீப காலமா. 2010 பத்திரிகை துறை கதைகள்ல சிறுகதைகள் எல்லாம் ஈடுபட்டு வர்றாரு. வளம் அப்படிங்கிற ஒரு இதழில் ஆசிரியர் குழுல இருந்திருக்காரு. கவிதை தொகுப்பு ஒன்று நிழல்கள்னு வந்திருக்கு. நாவல் வந்து மாயப்பெருநதி அப்படின்னு வந்திருக்கு. சிறுகதை தொகுப்பு ஒரு ரெண்டு வழியா இருக்கு அவர்களது. சாதேவின் ஒண்ணு, புகைப்படங்களின் கதைகள் அப்படின்னு வழியா இருக்கு. சிறுவர்களுக்கான ஒரு கதை தொகுப்பு கூட மூத்தா பாட்டி சொன்ன கதைகள் அப்படின்னு எழுதியிருக்காரு. நடுநிலைமையற்றவனின் சினிமா குறிப்புகள் அப்படின்னு ரெண்டு வால்யூம்ல சினிமாவை பத்தி விமர்சனங்கள் பத்தி புக் வந்திருக்கு. ஸோ எல்லா ஜேனர்லையும் இவர் வந்து ஈடுபட்டிருக்காரு, தன்னுடைய படைப்பை காண்பிச்சிருக்காரு அப்படின்னா நம்ம சொல்லணும். இவரை பத்தி எஸ் ராமகிருஷ்ணன் சொல்றப்போ, வித்தியாசமான கதைகளை எழுதுகிறார், மெல்லிய பகுடியுடன் கூடிய சரளமான எழுத்து, சில கதைகள் ஆதவனை நினைவூட்டுகின்றன, குரலை உயர்த்தாமல் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது இக்கதைகளின் சிறப்பு அப்படின்னு சொல்றாரு. ஜெயமோகன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு 10 எழுத்தாளர்களோட 10 சிறந்த சிறுகதைகளை அறிமுகப்படுத்தினாரு. அதுல வந்து அரண் பிரசன்னாவோட தொலைதல் அப்படிங்கிற கதையை அவர் தேர்வு செஞ்சு அவரோட பிளாக்ல போட்டார். ஸோ இவரை பத்தி நமக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். மற்றபடி பெருசா ஒன்றும் அவரை பத்தி நமக்கு இணையத்துல கிடைக்கல. பட் ஒரு பாராவோட ஃபேஸ்புக்லேயே அவர் நிறைய வருவார், இவரை வந்து அவர் கேட் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அந்த அளவு கிழக்கு பதிப்பகத்துல ஆரம்பத்துல இருந்தாருன்னு நினைக்கிறேன். அதுல நிறைய அவங்கள ஒரு மேகசின், இணைய மேகசின் நடத்திட்டு இருந்தாங்க, அதுல நிறைய எழுதியிருப்பார் அவர். ஸோ அந்த அளவு பத்திரிகையுடன் தொடர்பு கொண்டவர். நிறைய கதைகள், நல்ல கதைகளை எழுதியிருக்காரு அப்படிங்கிறத நாம சொல்றது. இன்னைக்கு நாம பேசக்கூடிய மேல் வீடு கதையை பத்தி இனி பேச ஆரம்பிக்கலாம். நீங்க எடுத்துக்கோங்க. நன்றிங்க சார். சுகந்தி மேம், நீங்க ஆரம்பிக்கலாம். ஓகே சார். அனைவருக்கும் வணக்கம். மேல் வீடு சிறுகதை. இந்த மேல் வீடுங்கிற பேரை கேட்ட உடனே நான் நினைச்சேன், கண்டிப்பா ஆத்தர் வந்து மதுரை மாவட்டம், மதுரையில தேனி ஏரியாவை சேர்ந்தவங்களா தான் இருப்பாரு அப்படின்னு. ஏன்னா சென்னை, திருநெல்வேலி இந்த ஏரியால எல்லாம் மாடின்னு தான் சொல்லுவாங்க, மேல் வீடுன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த ஏரியால தான் மேல் வீடு. அதே மாதிரி பிரசன்னா சார் சொல்லிட்டாங்க, அவங்க மதுரை ஏரியா அப்படின்னு. ஓகே, கதை நல்லா இருக்குது. ரொம்ப ஹெவியான தீம், பட்டு ரொம்ப லைட்டா அப்படியேவும் கொண்டு போறாரு. கதை வாசிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது கதை சுருக்கம் அப்படின்னா, திருநெல்வேலியில இருந்து ஒரு ஃபேமிலி வந்து சென்னையில வந்து குடியேறாங்க. 4 பேர் இருக்கக்கூடிய ஒரு சின்ன அபார்ட்மெண்ட். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து புரிதல் இல்லாத ஒரு 4 ஃபேமிலியுமே அப்படிதான் இருக்கிறாங்க. மாடி வீட்டுல இருக்கிற பையன் வந்து இன்டலெக்சுவலி சேலஞ்சு, அவனுக்கு வந்து மன வளர்ச்சி குறைவா இருக்கு. 12 வயசு ஆனாலும் அவனால வந்து மற்றவங்க டிஸ்டர்ப் எப்படி டிஸ்டர்ப் ஆகுறாங்க, இந்த டிஸ்டர்பன்ஸ்னால அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போறது. கடைசியா அந்த பேரண்ட், அந்த பையனுடைய பெற்றோர்கள் வந்து குணசீலம் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எங்கோ ஒரு ஹோம்லயோ எங்கேயோ விட்டுறலாம், அதை விட்டுட்டு வந்துட்டாங்க. பட் இங்க வந்து என்ன டிக்ளேர் பண்றாங்கன்னா, பையனை காணும் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்றாங்க. இதுதான் கதையை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டது. ஃபர்ஸ்ட் வாசிக்கிறப்ப நான் நினைச்சேன், என்ன சொல்றாரு இந்த ஆத்தர், ஏதோ ஒரு இன்சிடென்ட்டை சொல்ற மாதிரி இருக்குது, இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு யோசிச்சேன். அடுத்து 2வது ஊருக்கா படிக்கிறப்பதான் எனக்கு கொஞ்சம் அந்த டீப்பா புரிஞ்சது. அந்த பாட்டி கேரக்டர் வந்து, கேரக்டரைசேஷன் வந்து ரொம்ப நல்லா பண்ணிருக்கு. அவர் மூலமா என்ன நமக்கு வந்து சொல்லணுமோ அந்த செய்தியை வந்து அந்த பாட்டி மூலமா தான் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கதை வந்து அப்படிதான், அதாவது இப்போதைக்கு நிறைய இடங்கள்ல நடக்கக்கூடிய கதை. அது ஒரு ஆசிரியரா இந்த மாதிரி பிசிக்கலி மென்டலி சேலஞ்சு பசங்களை நாங்க ரொம்ப பார்த்துருக்குறோம்.
அதனால அந்த அவங்களுடைய டிஃபிகல்டிஸ் எப்படியெல்லாம் இருக்கும், அந்த பேரண்ட்ஸ் எவ்வளவு எஃபர்ட் எடுக்கணும், இந்த பேரண்ட் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் அப்படியும் ஒரு ஒரு நிகழ்வில் சொன்னாலுமே ரொம்ப நல்லா சொல்லியிருக்கிறார். அந்த பாட்டியை பற்றி முதல்ல சொல்கிறேன். பாட்டி வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிராமத்துலேருந்து வந்தாலும் அந்த அனுபவம் நல்லா பேசுது. வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டேவும் அந்த பையன் சவுண்டை வச்சே சொல்லிடுறாங்க, அவன் நார்மல் கிடையாது, அதனால் போய் பார்க்காதீங்க, வேண்டாம், அவங்கள போய் சொல்றது வந்து அந்த அந்த பேரண்ட்டை இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து கஷ்டப்படுத்துறது தான் அப்படிங்கிறத சொல்றது. அப்புறம் அந்த பையனை வந்து கீழே வர்றப்பையும் நீ உன் பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கோ, அது அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றது. பிறகு அவங்க அந்த அவங்க அப்பா யூரின் பாஸ் பண்ணதை கரெக்டாக கண்டுபிடிச்சது, ஸ்மெல்லில் இருந்தே கண்டுபிடிச்சிடுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா பிள்ளைங்க ஒரு குழந்தை இப்படி இருக்குன்னா மற்றவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் குழந்தைய ஒழுங்காக வளர்க்கணும், அதை விட்டுட்டு ரெண்டு பேரும் இப்படி குடிச்சுக்கிட்டு இருந்தா அந்த பிள்ளை இப்படி தான் இருக்கும், அதுதான் வந்து ரொம்ப செறிவான ஒரு கருத்து. பார்த்துக்கோங்க, இப்படி ஒரு குழந்தை கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இப்பெல்லாம் வந்து நிறைய முன்னாடி சொல்லுவாங்க, அமெரிக்கால, லண்டன்ல, கனடால இந்த ஏரியாக்கள்ல தான் இந்த மாதிரி ஒரு ஆர்டிசம் அல்லது மென்டலி சேலஞ்சு பீப்புள் குழந்தைங்க வந்து நிறைய பிறக்கிறாங்க அப்படின்னு. பட் இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம், கிராமங்கள்லையும் சரி நகரத்துலேயும் சரி, இந்த மாதிரி குழந்தைங்கள் வந்து ஆர்டிசமோடையோ அல்லது கொஞ்சம் மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைங்களோ நிறைய இருக்க தான் செய்கிறாங்க. அவங்கள வந்து கேர் பண்ணுறதுக்கு இப்போ கவர்மெண்ட்டே நிறைய ஸ்டெப் எடுத்துட்டு தான் இருக்குது இருக்கிறாங்க. ஒரு டீச்சராக எனக்கு நிறைய தெரியும், அவங்களுக்கு நான் ஐடி கார்டு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு பஸ் பாஸ் கொடுத்துருக்குறாங்க, நிறைய சலுகைகள், மாதம் 1000-2000 சொல்லிட்டு ஸ்டைஃபண்ட் மாதிரி கொடுக்குறாங்க படிக்கிறதுக்கு. அப்புறம் ஸ்பெஷல் எஜுகேஷன் டீச்சர்ஸை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்குது. இது போக நிறைய தெரப்பி சென்டர்ஸ் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தெருவுக்கு தெரு வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கான தெரப்பி சென்டர்ஸு அது மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் இந்த கதையில் இந்த பேரண்ட்ஸ் அந்த மாதிரி எந்த எஃபர்ட்டும் எடுத்த மாதிரி இல்லை. அந்த பாட்டி நல்லாவே சொல்லியிருக்கிறாங்க, குழந்தைய வச்சுக்கிட்டா மட்டும் போதுமா அப்படின்னு, மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்களுடைய சொந்த வீடு, அஃப்கோர்ஸ் அப்படிதான் சொல்லியிருக்குது, அந்த மாடி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து அது சொந்த வீடு. பட் இப்படி ஒரு நம் தன்னுடைய குழந்தையினுடைய குறைய தெரிஞ்சவங்க அடுத்து அதுக்கான எஃபர்ட் எடுக்கலாம், மற்றவங்களுக்கு எந்த அளவு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இந்த குழந்தைய வளர்க்கணும் அப்படிங்கிற எந்த கேரும் பண்ணலை அந்த பேரண்ட். அது அதைத்தான் அந்த பாட்டி மூலமா இவருக்கு நம்ம ஆத்தர் சொல்லியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன், கண்டிப்பா அவங்க குழந்தைக்கு கேர் எடுக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா வந்து பேசுவாங்க, அப்கோர்ஸ் அந்த அந்த சின்ன பையனை வந்து இந்த அந்த 12 வயசு பையன் பிடிச்சிருவான், பிடிச்சி அள வச்சிருவான், ஒரே சண்டை ஆயிரும். பட் கீழே வந்து அவங்ககிட்ட இறங்கி பேசணுன்னே பாட்டி நல்லா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, அவனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தியா, எங்க ஊர்ல எல்லாம் இதுக்கு வந்து குற்றாலத்துக்கு கூட்டிட்டு போவாங்க, அது பழைய காலத்து ட்ரீட்மெண்ட்டா இருக்கலாம், பட் இவன் எல்லா வகையிலையும் பார்த்துட்டோம்மா முடியல அப்படின்னு, நாங்கள் குணசீலத்துக்கு இப்ப ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் போறோம் அப்படிங்கிறப்ப ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, குழந்தை தொலைஞ்சிராம இருக்கணும். ஏன்னா அந்த அம்மாவுக்கு தெரியுது இவங்க வந்து கண்டிப்பா இந்த பிள்ளைய வச்சு வாழ்க்கை நடத்த மாட்டாங்க, எங்கேயாவது விட்டுட்டு தான் வர்றதுக்கு தான் போறாங்க அப்படிங்கிறத கூட புரிஞ்சுக்கிறாங்க, புரிஞ்சு அதை சொல்றாங்க. அதே மாதிரி தான் நடக்குது. அந்த கதை படித்தப்ப எனக்கு உண்மையிலே கொஞ்சம் மனசுக்கு வந்து ரொம்ப ஒரு தாக்கமாக தான் இருந்தது. ஆசிரியர் வந்து நல்ல ஒரு தீம் எடுத்திருக்கிறாரு. இந்த இந்த கதை மூலமாக மக்களுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு பேரண்ட்டாக அவங்க வந்து இன்னும் நிறைய இந்த மாதிரி குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது, மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிறத நல்லாவே சொல்லியிருக்கிறார். எப்படி சொல்கிறது, அதாவது இந்த இந்த மென்டலி சேலஞ்சு குழந்தைங்கள் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. எங்கள் ஸ்கூல்லலாம் நிறைய பிள்ளைங்க படிக்க வந்திருக்கிறாங்க. இன்னொரு வகையில் சொல்லணும்னா என்னுடைய பேரனுக்கு கூட ஏடிடி, அதாவது அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி, அதாவது அவனால் வந்து ஒரு கவனமாக ஒரே இடத்துல இருக்க முடியாது. ஒரு ஃபோட்டோக்கு நிற்கன்னா கூட ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள 4 தடவை அப்படிங்கிட்டு மாறிடுவான். படிக்க வைக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் எங்களுக்கு புரியுது. என் பொண்ணெல்லாம் ரொம்ப எஃபர்ட் எடுத்து கொடுக்குறா, ஆனால் அதுக்கு நிறைய சலுகைகள் கவர்மெண்ட் கொடுத்துருக்குது. மேத்ஸ் வந்து இப்போ டிஸ்லெக்ஸியான ஒரு வகையான ஒரு குறைபாடு இருக்குது, அதாவது எழுதவே வராது பிள்ளைங்களுக்கு. நல்ல படிப்பாங்க, நல்ல வாசிப்பாங்க, நல்ல ஆர்டிஸ்டிக் திறமைகள் இருக்கும், ஆனால் அவங்களால வந்து கையில் பிடிச்சி எழுத முடியாது. அப்படி குழந்தைகள் நிறைய பார்க்குறோம் நாங்கள். அதுக்கு கவர்மெண்ட் வந்து ஸ்கிரைப் வச்சு எக்ஸாம் எழுத வைங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. அது மாதிரி டிஸ்கால்குலியான்னு ஒரு டைப் இருக்கும், கணக்கே வராது,
மற்றதுபடி பொயிற்சியெல்லாம் அப்படியே அவங்களா அந்த பசங்க நல்லா பேசுவாங்க. ஒரு 9th 10th படிக்கிறப்ப கூட வந்து தானா கவிதை எழுதுற அளவுக்கு அவனுக்கு நாலெட்ஜ் இருக்கும். பட் கணக்கு சுத்தம் வரவே வராது, கால்குலேஷனே வராது. அப்படி பசங்களுக்கு கூட அந்த கணிதம் இல்லாம ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்னு போட்டு எழுதலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறைய கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பேரண்ட்டுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும். கொடுத்து இந்த பேரண்ட்ஸும் அந்த பிள்ளைங்களை எப்படியெல்லாம் வளர்த்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து வளர்க்கறது வந்து நல்லதுதான், நான் வளர்க்கணும். பட் இந்த பேரண்ட் வந்து இந்த கதையில அவங்க ஒரு எஃபர்ட் எடுத்துக்கிடாம பிள்ளைய வந்து அப்படியே அம்மனமாவே கூட்டிட்டு அலையிறது அதெல்லாம் வந்து அந்த பாட்டி ரொம்ப நல்லா சொல்ற மாதிரி அந்த ஆசிரியர் வந்து நல்ல கதையோட்டத்தோட சேர்த்து அப்பப்ப ஹிண்ட் கொடுத்து 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 அந்த அவங்களுடைய அந்த அந்த பேரண்ட்டுடைய இன்னபிலிட்டியை வந்து சுட்டி காட்டியிருக்காரு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். நல்ல கதை, வாசிக்கிறதுக்கு நல்லா இருந்தது. கொஞ்சம் ஹெவியான தீம், பட் அதை ரொம்ப லைட்டா டச் பண்ணி கொண்டு போயிருக்கிறாரு ஆசிரியர். பாராட்டுக்கள், நன்றி. நன்றி மேடம். அடுத்து கிருஷ்ணா பேசுறீங்களா? நான் பேசுறாங்க, நினைச்சிட்டே இருக்கேன் பேசுறேன்னு நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. மைண்ட் வாய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த கதை நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு முறையும் ஒரு சிறுகதை ஏதோ ஒரு வகையில நம்மளை வந்து எங்கேயோ ஒரு இடத்துல டச் பண்ற மாதிரி இருக்கும். அப்படியான ஒரு கதை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. அதுவும் எழுத்தாளர் வந்து நகரத்தை மையப்படுத்தி நகரத்துல இந்த கதை நகர்ற மாதிரி எழுதுனது வந்து பிடிச்சிருந்துச்சு. நான் வளர்ந்ததெல்லாம் கிராமத்துல, கல்லூரியிலிருந்து நகரத்துல இருக்கிறேன், சென்னையில இருக்கிறேன். இப்போ சென்னையில தான் இருக்கிறேன். எனக்கு நிறைய நேரங்கள்ல நான் என்னோட கிராமத்தை ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன். எஸ்பெஷலி இந்த குழந்தைகள்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் எங்க வீட்டுல வந்து இருப்பாங்க, சின்னல இருப்பாங்க, அங்கேயே ஒண்ணுக்கு போயிருவாங்க, கக்கா போயிருவாங்க. அது எல்லாமே மூலிகை எடுத்துட்டு நார்மலா இருக்கும், எதுவுமே பிரச்சனைகள் வந்த மாதிரி தெரியல. பட் ஒரு வயசு அதை போல இருக்கும்போது என்னோட குழந்தை பக்கத்து வீட்டுல போயிட்டு அவங்ககிட்ட வாசல் ஒண்ணு கடிச்சான் அப்படின்றதுனால அவங்களோட பிஹேவியர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்டா இருந்துச்சு. எனக்குலாம் ரொம்ப நானே வேலையிலேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆகும், ஒய்ஃப் கிட்ட சொல்லுவேன் பக்கத்துல இருக்கிறாங்களே பாத்துக்குங்க. நான் அதே மென்டாலிட்டியில தான் இருந்தேன். நம்ம கிராமத்துல எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்கல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா பெண்கள் எல்லாம் கலைக்கு போவாங்க, நடுவுக்கு போவாங்க, குழந்தை விட்டுட்டு போவாங்க, எல்லாமே ஒரே தண்ணியில இருப்பாங்க, பாட்டிகள் மட்டும் பார்த்துப்பாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை தான் பார்த்துருக்கேன். அவங்க பாலுக்கு மட்டும் பால் கொடுக்குறதுக்காக இடையில வந்துட்டு போவாங்க. அப்படி இருந்தப்ப நான் சொல்லுவேன், நீ பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட கொடுத்துட்டு ஏதாவது வேலை செய்ய அப்படின்னு சொல்லுவோம், இல்லை அப்படின்பா. அப்போ எனக்கு புரியல, அவர் ஒரு நாள் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த குழந்தைங்க வர்ற வழியில எல்லாம் தேவையில்லாத பொருட்கள் எல்லாமே வச்சுட்டாங்க, குழந்தை அந்த பக்கம் போக முடியாத அளவுக்கு. ஸோ எனக்கு இது நரகமா இல்லை நகரமா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்னதாக ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட எட்டி பார்க்க கூட மாட்டாங்க, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அப்படியும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, பார்க்குற ஆட்களும் இருக்கிறாங்க. இந்த கதை படிக்கும்போது அந்த அந்த பையன் ஒன்று கடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு என்னோட இதுதான் ஞாபகம் வந்துச்சு. பாட்டியோட கேரக்டரைசேஷன் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அந்த கிராமத்துலேருந்து வந்த ஒரு பாட்டி அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கும், சுற்றி இருக்கிற என்வரன்மெண்ட் எப்படி அப்சர்வ் பண்ணுவாங்க, ஊரில் ஒருத்தர் புதுசாக ஒருத்தருங்க வராங்க அப்படின்னா கூட அவங்க வந்து அந்த அந்த புது மனுஷரை வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, யார் எந்த வீட்டுக்கு வந்திருக்கான். ஆனால் நம்ம தயங்கி தயங்கி தான் இருப்போம், அவங்கள கேள்வி கேட்க கூட முடியாது. ஆனால் அவங்கெல்லாம் ரொம்ப போல்டாக பேசிடுவாங்க. இந்த பாட்டியும் அப்படி தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி மருமகள்கிட்ட அந்த நையாண்டியா, ஆனால் அந்த மருமகளும் எல்லாத்தையும் சகிச்சுட்டு போகிற மாதிரியே இருக்குது. அவங்க பெருசாக சண்டைக்கெல்லாம் வந்த மாதிரி இல்லை, கதைக்குள்ள வந்ததுனால கதைன்றதுனால அது உள்ள இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. குணசீலம் இவங்க அந்த பையனை கூட்டிட்டு போறாங்க. உண்மையிலே எல்லாருமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல சுத்தி இருக்கிற அந்த சமூக கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம வந்து அடங்கி போயிட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஏன்னா என்னோட குழந்தை ஃப்ரீயா விட முடியல அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கும்போது இந்த கதையை படித்தப்போ அந்த 12 வயசு பையன் அந்த அந்த பெற்றோர்கள் என்ன மனநிலையில இருந்திருப்பாங்க, இப்படி ஒரு குழந்தை, ஏன்னா அவங்களுக்கு அடுத்த குழந்தை இருந்த மாதிரியும் எழுத்தாளர் எழுதல. அப்படிங்கிறப்ப 12 வயசு பையன் அவனுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு ஈக்குவலா சுத்தி இருக்கிற மக்களும் சரி அந்த என்வரான்மெண்ட்டும் சரி அவங்களை வந்து திரும்ப அவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அழுத்திக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபீல் ஆச்சு.
ஏன்னா நான் வெளியில போகும்போதுலாம் நிறைய குழந்தைங்களை பார்ப்பேன், இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் திடீர்னு சிரிப்பாங்க, திடீர்னு ஏதோ பண்ணுவாங்க. அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இறுகிய முகத்தோட தான் உட்காந்துட்டு இருப்பாங்க, ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும் இல்ல பஸ்ல போகும்போதா இருக்கட்டும். ஸோ அவங்களோட உணர்வுகள் என்ன மாதிரி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஒருவேளை அதனால அந்த அப்பா குடிக்கிறாரா அப்படின்னு கூட தோணுச்சு, அது கூட காரணமா இருக்கும் இல்ல, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்றதுக்காக அப்படின்ட்டு. என்னோட பெரியப்பா எல்லாம் சொல்லுவாரு, நான் மூட்டை தூக்கணும் அதனால நான் குடிச்சுதான் ஆகணும், இல்லைன்னா நைட்ல தூக்கம் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் தோணுச்சு. ஏன்னா நிறைய குழந்தைங்கள் வெளியே பார்த்துருக்கோம், விசில் சத்தம் கேட்டால் அழுவாங்க, குக்கர் சத்தம் கேட்டால் அழுவாங்க, வேற யாராவது சத்தமாக பேசினா அழுவாங்க. நார்மலாக இருக்கிற குழந்தைய நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ஜாப் தான், ஒரு ஜாப் சொல்லக்கூடாது, சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அப்படிங்கிறப்போ இந்த மாதிரியான ஒரு குழந்தைய வந்து அவங்க எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்க முடியும் அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துச்சு. கதை வந்து கிளைமேக்ஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பாட்டிக்கு ஏதோ ஒரு உணர்வு சொல்லியிருக்கு, அவங்க விட்டுருவாங்க அந்த குழந்தை தொலைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி அவங்க இங்கே சேர்த்தாங்களா என்னன்னு தெரியல, கடைசியில் குழந்தை இல்லை அப்படின்ட்டு. நல்லா இருந்துச்சு, ஏதோ ஒரு வகையில் என்னை டச் பண்ண மாதிரி இருந்துச்சு. நன்றி இந்த கதையை தேர்ந்தெடுத்ததுக்கு. நன்றி கிருஷ்ணா. புரப்படி மேம் பேசுறீங்களா? ஓ காணோம் உங்கள. ஓகே அனுராதா மேம் பேசுறீங்களா? பேசுறேன் சார், ஒரே ஒரு நிமிஷம் சார், வீட்டுக்குள்ள போய்க்கிறேன் ஒரே ஒரு செட் டைம். பேர் மட்டும் சொல்லுங்க. ரெண்டு மூணு வீடு பக்கத்துல இருக்கு, கதவு திறந்த அனைவருக்கும் வணக்கம்னா எல்லாரும் வந்துடும், என்ன சொல்றோம்னு தெரியாம உள்ளர வந்துட்டேன். அதுக்குதான் இப்ப அரண் பிரசன்னா அவர்களுடைய கதைகள் வந்து படிச்சிருக்கேன். இப்போ வட்டார வழக்குல அவர் நல்லா எழுதுவாரு அப்படிங்கிறது தெரியும். இவ்வளவும் தெரிஞ்சும் கதையை படிக்க ஆரம்பிக்கும் போது கிளவின் படிக்காம கவின் படிச்சேன், ரெண்டு மூணு ரெண்டு பேரா வரைக்கும் படிச்சுட்டு அப்புறம் தலையில அடிச்சுட்டேன். என்ன அது தோணவே இல்லை, என்ன இப்படி ஒரு பேரா அப்படிங்கிற மாதிரி. கௌரி தான் தப்பா இருக்கா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சா, ஸ்ட்ரைக்கே ஆகல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு வார்த்தை தெரிஞ்சுமே அதை எதிர்பார்க்கல, எல்லாரையும் சொல்லி பிழை திருத்தம்லாம் பார்த்து பண்ணணும் அப்படி இப்படின்னா சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சுட்டு கொஞ்ச நேரம் சிரிச்சிருந்தேன், இப்படி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை டக்குன்னு புரிஞ்சுக்க முடியல என்னால. எல்லாரும் கரெக்டா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி. ஏன்னா பயங்கரமான ஒரு ஒரு தாயை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அவங்க பையன் சொல்ற மாதிரி அவன் பாட்டாளி, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான்னா நிறைய பார்த்துருக்கா அவ. இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் மருமகள்ங்கிறவ வந்து கொஞ்சம் அப்பாவியா இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, யாராவது இந்த மாதிரி உடம்பு சரியில்லாத பசங்க, இந்த மாதிரி இன்டெலக்சுவலி சேலஞ்சு குழந்தைங்களை வந்து வெளியில எல்லாம் கூட்டிட்டு வருவாங்க. வளர்க்குறவங்க நிறைய பேர் பாக்குறோம் இல்லையா, ஈவன் மால்ஸ்ல கூட கூட்டிட்டு வருவாங்க, அவங்க தைரியமா கூட்டிட்டு வந்துருவாங்க. நான் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்க எதோ வாங்குறதோ ஒரு படத்துக்கு போறதோ அந்த மொமெண்டம் போயிடும், அதையும் யோசிச்சுட்டே இருப்பேன் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்களே ஒரு ரெக்ரியேஷன் வேணும்னு தான் வெளியே வந்திருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு நான் வந்து என்னோட மூடு ஸ்பாயில் ஆயிடும் இந்த மாதிரி பார்க்கும் போது. இப்போ டெய்லி வீட்டுக்கு வரும்போது கூட பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டுக்கு முன்னாடி ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு பையன் இருப்பாரு, ஒரு வீல் சேர்ல உட்கார வச்சிருப்பாங்க. குறைஞ்சது ஒரு 20 வயசு 21 வயசுகிட்ட இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா பாக்குறதுக்கு ஒல்லியா இருப்பாரு, வீல் சேர்ல உட்காந்துருப்பா, பேசலாம் முடியாது, வாயில வந்து அப்படியே சலைவா வழிஞ்சுக்கிட்டே இருக்கும். நாங்க ஒரு ஒருத்தர் வண்டியில கிராஸ் பண்ணி போகும்போது எங்களை அந்த ரோடுல இருந்து வரும்போதுல இருந்து அந்த இடத்த கிராஸ் பண்ற வரைக்கும் பாத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த சாயந்தரம் ஒரு மணி நேரம் தான் வெளியில கூட்டிட்டு வந்து அவரை உட்கார வச்சு அவருக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் அவங்க பண்ணுவாங்க போல இருக்கு. ஆனா அவரை பார்த்துட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் எனக்கு கொஞ்சம் அப்படியே சைலண்ட் ஆயிடும், அந்த திங்கிங் ஓடிக்கிட்டே இருக்கும்.
அவங்க இடத்துல நம்ம இல்ல, ஆனாலும் அவங்களுக்காக பரிதாபப்படுறத தவிர நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுங்கிற நிலைமையிலதான் அந்த பொண்ணு இருக்கு. ஆனா கான்ட்ராஸ்டா மாமியாரோட இது கேரக்டரு, அவங்களுக்கும் இதெல்லாம் பத்தி வருத்தம் இருக்கு. பிராக்டிக்கலா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுங்கும் போது அதை கடந்து போயிடுறாங்க. அந்த அளவுக்கு அவங்க நிறைய பார்த்துட்டாங்க. சும்மா அதை நினைச்சு பைத்தியகார்த்தனமா நான் யோசிச்சுட்டே இருக்கிறத விட என்ன நமக்கு அதை பாதிச்சிடாம இருக்கணுங்கிற அந்த ஒரு காஷியஸா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு பழகி இருக்கு. ஏன்னா அவங்க தனியா இருந்து பையனை வளர்த்துருக்காங்க. இப்போ ஹஸ்பண்ட் வந்து இந்த பொண்ணுக்கு ரொம்ப ஆதரவா இருக்காரு, ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கோட மியூச்சுவலா ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப பிரியமா இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த அம்மாக்கு அதெல்லாம் இல்லாத மாதிரி ஒரு வாழ்க்கையா இருந்திருக்கலாம். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் காசியஸா இருக்காங்க. யாராலையும் எந்த விதமான இடைஞ்சலும் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு திங்கிங்லே தானே அவங்க இருப்பாங்க. ஆனா பயங்கரமான கவுண்டர், அந்த அம்மா கொடுக்கறது கவுண்டர் எல்லாமே பயங்கரமான டைமிங்ல பயங்கரமான கவுண்டர். அதை வந்து இவரு கரெக்டா எழுதியிருக்காரு. அது பார்க்கும்போது நம்ம விஷுவலா ஒரு வீட்டுல வந்து ஒரு அம்மா சைட்ல காலை நீட்டி உட்காந்துக்கிட்டு வெத்தலை போட்டுட்டு பதிலுக்கு பதில் சொல்லிட்டே இருக்கிறத வந்து நமக்கு கண்ணுக்கு முன்னாடி கொண்டாந்து நிறுத்துற மாதிரி எழுதியிருக்காரு. அது ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நானு. கடைசியில வர வேண்டிய அந்த கிளைமேக்ஸ் காட்சி தான் முதல்ல வந்துருது. என்ன நடந்திருக்கு, காணா போயிட்டான்னு போய் ஆறுதல் சொல்லிட்டு வர்றதோட கதை முடிஞ்சிருது. கீழே வந்து நம்ம பட்டிக்காடு பட்டணங்கிறது அவங்க பேசிக்கிறாங்க இல்லையா, அந்த அந்த இடத்தோட கதை முடிஞ்சது. அப்புறம் நடக்கிறது முன்கதை, இதுக்கு முன்னாடி நடந்ததுங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு விஷயம் வந்து அவங்க சொல்றாங்க, அது என்ன உண்மையா என்னங்கிறது தெரியல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் குடிச்சா இப்படிதான் அப்படின்னு சொல்றாங்க. அது அந்த சொன்னவங்களுடைய கருத்து மட்டுமா அல்லது அதுதான் உண்மையாங்கிறது தெரியல. ஏன்னா இப்போ குழந்தைங்க கத்த கத்த அவங்க தூங்கிட்டே இருக்காங்க அப்படின்னா ஒண்ணு வந்து பழகிடும். இப்ப மத்தியானத்துல இப்ப எங்க கம்பெனில காலையில 9 மணிக்கெல்லாம் போயிட்டோம் இல்ல 8 மணிக்கெல்லாம் வேலை இருக்குன்னு சொல்லி சீக்கிரம் போயிட்டோம் அப்படின்னா நைட்டு 8 மணி வரை வேலை இருக்கு அப்படின்னா நான் வந்து என்னோட கேபின்ல வந்து ஒரு 1/2 hour ஒரு நாப் எடுத்துக்குவேன். அப்போ வந்து மிஷினரி எல்லாம் ஓடும் பயங்கரமா, இப்ப பிரசிங் மிஷின் எல்லாம் டம்பு டம்பு சத்தம் கேட்டுட்டு இருக்கோம். ஆனாலும் எனக்கு தூக்கம் வரும், ஏன்னா அப்ப தூங்கியே ஆக வேண்டிய தேவை உடம்புக்கு இருக்கும், அல்லது அதை மீறின ஒரு களைப்பு இருக்கும். நமக்கு ஒர்க் பண்ணிருப்போம் அவ்வளவு நேரம் கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து இருந்துட்டு கண்ண மூடணும் தோணும். அது மாதிரி ஒண்ணு அப்படி இருக்கணும், அல்லது வந்து நிஜமாவே அவங்க ட்ரிங்க் பண்றவங்களா இருக்கணும். ஏதோ ஒண்ணுதான் இந்த பையன் கத்துறதுங்கிறது கூட பழகிற அளவுக்கு அவன் வந்து கத்துறது கீழே கேட்டு அவங்க வீட்டுல தூக்கம் கலைஞ்சு மேல வந்துட்டாங்க. ஆனா அதே வீட்டுல அந்த பையனோட அப்பா அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த லைஃப் பழகிடுச்சு. அந்த பையனோட சத்தத்தை தாண்டி அவங்க தூங்குறாங்கன்னா ஒண்ணு அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையா இருக்கணும், அல்லது அதை தாண்டியும் அவங்களுக்கு தூக்கம் வந்து பழகிடுச்சுங்கிற மாதிரி இருக்கணும். நம்ம ஒரு 2-3 கதை இந்த மாதிரியே பேசிட்டோம் இது வரைக்கும். அம்மாவை கொண்டு போய் தொலைச்சிட்டு வரதை பத்தி செந்திலோட கதை ஒண்ணு படிச்சோம். அதுக்கப்புறம் வந்து இந்த குழந்தைங்களுக்கு இன்னொரு கதை நான் இங்க நம்ம பேசலன்னு நினைக்கிறேன், ஷேர் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஒரு வீட்டுல ஒரு பையன் மட்டும் அப்படி இருப்பான். எங்கேயோ போய் வைத்தியம் பண்ண கூட்டிட்டு போயிட்டு கார்ல இருந்து இறங்கி நடுவழியில ஏதோ தீனியை வாங்கி கொடுத்துட்டு மத்த பேர் மட்டும் கார்ல ஏறி உட்காந்து போலான்னு சொல்லிடுவான் அந்த அண்ணங்காரன். அம்மா தங்கச்சிங்க எல்லாம் அதிர்ந்து போயிடுவாங்க. தங்கச்சியும் அக்காவும் மட்டும் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த பையன் இல்லாட்டிதான் அவங்களோட லைஃப் முன்னாடி போகுங்கிற ஃபர்தரா போகுங்கிற மாதிரி ஒரு செல்ஃபிஷ்னஸும் இருக்கும், அந்த பையன் போறானேங்கிற ஒரு வருத்தமும் இருக்கும். அம்மா வந்து கதறி கதறி அழுவாங்க. ஆனாலும் என்ன செய்யுதுன்னு தெரியாம விட்டுட்டு அவங்க எல்லாம் கார் எடுத்துட்டு வந்துருவாங்க. நடுவழியில அவன் என்ன செய்வானோன்ட்டு எல்லாரோட மனசும் அந்த விட்டுட்டு வந்த இடத்துலயேதான் இருக்கும். ரொம்ப கொடூரமா இருக்கும் அந்த இடத்துல. அந்த நமக்கே வந்து ஐயோ அவனை இறக்கி விட்டாங்களே அவன் என்ன பண்ணிருப்பானோன்னு நம்ம மனசே கதையில அங்க நின்றுடும். அந்த மாதிரி ஒரு கதை. இப்போ அது இப்போ இந்த பையனை விட்டுட்டு வந்ததையும் ரொம்ப லேசா முடிச்சுட்டாங்க. இந்த அம்மாவுடைய கவுண்டர் கொடுக்கறது அந்த பொண்ணுடைய அப்பாவி தனத்தை சொல்லிக்கிட்டே வரும்பொழுது அந்த பையனை விட்டுட்டு வந்துட்டாங்கிறத மட்டும் நமக்கு சொல்றாரே தவிர நம்ம படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வந்து இப்படி கூட செய்ய முடியுமா அப்படின்னு நிறைய பேர் குணசீலத்துல பார்த்துருக்கோம். நம்ம இந்த இதுல கட்டி போட்டு வச்சிருப்பாங்க, அதுக்குன்னே ஒரு கூடாரம் மாதிரி இருக்கும் குணசீலத்துல. நம்ம அந்த புரட்டாசி சனிக்கிழமைக்கு 4 வாரம் போவாங்க. திருச்சியில இருக்கும்போது எல்லா வாரமும் அங்க போறது வழக்கம். பாத்தீங்கன்னா ஃபேமிலியா கூட்டிட்டு வருவாங்க, கூட்டிட்டு போயிடுவாங்க. கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துட்டு கூட்டு வருவாங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. சில பேர் அங்கேயே தங்கி கூடவே யாராச்சும் ஒருத்தர் வீட்டுல பாத்துக்கிறதுக்குன்னு கடமைப்பட்டவங்க பாவப்பட்டது ஒண்ணு இருக்கும், அது கூடவே இருந்து பாத்துக்கும். அல்லது விட்டுட்டே ரொம்ப வயசானவங்க, அல்லது வந்து அவங்களால இவங்களுக்கு ஒன்னும் ஆக வேண்டியது இல்லைங்கிற மாதிரி கேஸ் இருக்கு பாருங்க, அவங்களெல்லாம் அங்க விட்டுட்டே போயிடுவாங்க. ஒன்னா கட்டி போட்டிருப்பாங்க அந்த ஏர்வாடி சொல்றோம்லயே அது மாதிரியே தான் இருக்கும். ஆனா கவுண்டிங் இங்க கொஞ்சம் கம்மியா இருக்கும். பக்கத்துல உள்ள ஊருங்களுக்கு எல்லாம் விட்டுட்டு போவாங்க. இவங்க குணசீலம்னு சொன்ன உடனே அதுதான் ஞாபகம் வந்தது.
உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த அம்மாக்கு மேலேந்து யூரின் போறது யாருங்கிறது, அது எப்படி இவங்க வந்து கனெக்ட் பண்றாங்க, ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருந்தது அதெல்லாம். அந்த பையன் கத்துறத வச்சு இவளுக்கு புரியவே இல்லை. இந்த பொண்ணோட கேரக்டர்னே என்ன மாதிரி பார்த்துட்டு நம்ம மூட ஸ்பாயில் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கேரக்டரா இருக்கு. பாவம் இந்த மாதிரி குழந்தை பிறந்துருச்சு எப்படி சமாளிக்கிறாங்களோ, நம்மளே ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவோம். இவளோட நல்ல மனசை பாருங்க, மேல இருந்து ஏதாவது கீழே விழுந்தா அதை எடுத்து கழுவிட்டு ஜன்னல்ல வைப்பலாம், விட்டா அவங்க வீட்லயே போய் கழுவி அவங்க வீட்லயே கொடுத்து அந்த பையனை நான் வேணாலும் ஒரு மணி நேரம் பாத்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இது அப்பாவி. சோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஆனா இந்த அம்மா எதையுமே கண்ணாலே பார்க்காம மேல இருந்து அழுகுற பையன், அழுகுறான் ஒரு பையன், அந்த பையனுக்கு வந்து மூளைதா சரியில்லை, புத்தி சரியில்லாத பையங்கிறாங்க. யூரின் போயர் போறதே சத்தத்தை மட்டுமே கேட்டு பெரிய ஆள் தான் யூரின் தான் போறாங்க, தண்ணி ஊத்தல அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸ்மெல்லு வருது, பெரியவங்க யாரோ தான் போறாங்கிறாங்க. அப்புறம் அவளை கிண்டல் பண்றதெல்லாம் பயங்கரம், காலையிலேயே நீ நல்ல காட்சியை பார்த்துட்ட, நல்ல மூஞ்சில முழிச்சுட்ட அப்படின்னு சொல்லி அவன் ஹஸ்பண்டும் அது மாதிரி பண்றாங்க. அவங்க ஃபேமிலிக்குள்ள உள்ள அந்த ஒரு சூழ்நிலையை நினைச்சு பாக்குறேன். அவ கொஞ்சம் கோச்சுக்கிட்டாலும் கூட அவளும் என்ஜாய் பண்ற மாதிரி தான், நம்ம படிக்கிறவங்க என்ஜாய் பண்ற மாதிரி அவளும் அந்த சூழ்நிலை என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த மூணு பேரோட குழந்தைய பத்தி அதிகமா சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அந்த மாமியார் மூணு பேரோட ராப்போ வந்து ரொம்ப நல்லா கொண்டு போயிருக்காரு. ஒரு கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கு அந்த அம்மா வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு, எல்லாமே அவங்களுக்கு புரியுது கரெக்டா, அவங்களுடைய வயசுக்கும் அனுபவத்துக்கும் தகுந்த மாதிரி கரெக்டா சொல்றாங்க அவங்க. அதெல்லாமே ரொம்ப நல்லா கொண்டு போயிருந்தாரு. நம்ம ஒரு பெரிய த்ரில்லிங்கா பெரிய எதையோ ஒரு ட்விஸ்ட வச்சு அது மாதிரிலாம் இல்லாத ஒரு ஒரு ஷார்ட் ஸ்பேன்ல நடந்த ஒரு விஷயம்தான் இது. அதுல ஒரு ஒரு கேரக்டரையும் தனித்தனியா வேற வேற மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காரு. அம்மாவுக்கு ஒரு கேரக்டர், பையனுக்கு ஒரு கேரக்டர். வேலை உண்டு, வந்தா வீட்டுல நிம்மதியை தேடுறது, வீட்டுல உள்ளவங்க சிரிக்கணும், ஏன்னா வெளியே போயிட்டு வந்து டென்ஷனை காமிப்பாங்க நிறைய ஜென்ஸ். இவன் என்ன பண்ணனா வந்து இங்க உள்ளவங்களை சமாதானப்படுத்தி அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறது, ஒய்ஃபை சமாதானப்படுத்திக்கிறது, அம்மாவையும் ஏற்று பேசாம அங்கேயும் சமாதானப்படுத்திக்கிறது, சல்லுன்னு எதுவும் பேசிடாம இவங்க மனசுக்கு, அப்ப அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு அவன் கிட்ட இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு ராப்போ உள்ள ஒரு குடும்பமா இருந்தது. அதை நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்தா அவங்க அப்பா அம்மா எப்படி இருப்பாங்க, மேபி அவங்களை வந்து கேரக்டர் சரியில்லாம அந்த பையனை பாத்துக்கிற அளவுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லாம கூட இருக்கலாம். அந்த இப்போ இந்த டெத்ஸ் கேம்னு ஒரு சீரீஸ் வந்தது இல்லையா, கொரியன் சீரீஸ், அதுல வந்து ஒரு ஒரு பார்ட்ல வந்து அப்படிதான் வரும். அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே வந்து இந்த ஒரு வயசு குழந்தை பெரிய நியூசன்ஸா இருக்கும். ஒரு பிறவி எல்லா பிறவிலையும் அவன் செத்துக்கிட்டே இருப்பான், அதுல ஒரு பிறவில வந்து அந்த குழந்தையவே அவங்க கொண்டுருவாங்க. அந்த மாதிரி அந்த குழந்தைய வளர்க்கறதே, ஒரு வயசு குழந்தைய பாத்துக்கிறதுங்கிறது ஒரு நார்மலா இருக்கிற குழந்தைய பாத்துக்கிறதே அவங்களுக்கு நியூசன்ஸா இருக்கும். அந்த மாதிரி இந்த பையனை பாத்துக்கிறதுல அவங்களுக்கு என்ன கஷ்டமா, அவங்களுடைய கேரக்டரா, அல்லது பார்த்து அழுத்து போய் ஒரு வெறுப்புல இது மாதிரி பண்றாங்களாங்கிறத மட்டும் என்னால புரிஞ்சுக்க முடியல. ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அது மத்தவங்க என்ன நினைக்கிறாங்களோ பெரும்பான்மையோட ஒத்து போயிடலாங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு ஒரு ஃபீல் குட் கதையா உண்மையான உணர்வுகளை எடுத்து சொல்ற மாதிரி ஒரு ரியல் எமோஷன்ஸ்ல இப்படிதான் இருப்பாங்க மனுஷங்கிறத நல்ல ஒரு அந்த திருநெல்வேலி வட்டார வழக்கோட படிக்கிறதுக்கு ஒரு இனிமையான கதையா இருந்தது. ரொம்ப சந்தோஷங்க, நன்றி. நன்றிங்க மேடம். அருள் பேசுறீங்களா? சரி, நான் பேசிடுறேன். அதிகம் பேசுறதுக்கு இல்ல, பெரும்பாலான பாயிண்ட்ஸ் எல்லாருமே ஏற்கனவே சொன்னதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பட்டணத்துக்கு வரக்கூடிய ஒரு குடும்பம், அந்த ஊர்ல இருந்ததுக்கும் இங்க இருக்கிறதுக்கும் அந்த நடைமுறை டிஃபரன்சஸ் பாக்குறதும், ஒரு மனம் சரியில்லாத குழந்தைய சரியா வளர்க்காத பெற்றோர்கள் எப்படி வளர்க்குறாங்கன்றத அந்த குடும்பம் பார்க்கறது. இதுல அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க அந்த பாட்டியுடைய குணாதிசயம் எவ்வளவு ஷார்ப்பா இருக்காங்க. ஏன்னா வாழ்க்கையில யாரெல்லாம் ரொம்ப அடிபட்டு மிதிப்பட்டு மேலே வராங்களோ அவங்க ரொம்ப ஷார்ப் ஆயிடுவாங்க. சுற்றுப்புறத்தை நம்ம பார்க்கறதுக்கும் அவங்க பார்க்கறதுக்குமே பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். அவ்வளவு ஷார்ப்பா கவனிப்பாங்க, ஒரு பார்வையிலே பல விஷயங்களை வந்து தெளிவா சொல்லக்கூடிய ஒரு இது இருக்கும் அவங்க கிட்ட. அது பார்க்க முடிஞ்சது. அவங்க சொன்ன மாதிரி அந்த கவுண்டர்லாம் செமையா இருந்துச்சு. ஸோ அப்பாவியான அந்த பெண்மணிக்கும் அவங்க அம்மியாருக்கும் இருக்கக்கூடிய அந்த உரையாடல்கள், அதுல ஒன்னொன்னும் அதாவது வயசு ஆயிடுச்சு, அதனால இப்ப அவங்க வந்து ஃபங்க்ஷனல் இல்லை அப்படின்னு சொல்லி மூலையில உட்கார வைக்கப்பட்ட ஒருத்தங்க அவங்களுடைய மொத்த கெப்பாசிட்டி பிரெயின் கெப்பாசிட்டியில இருக்கு இல்லையா, ஃபுல்லா அவங்களால பலத்தை கம்ப்ளீட் பண்ண முடியுது.
அதனால உட்கார்ந்த இடத்துல இருந்து காதை மொத்தமா தீட்டி வச்சுட்டு சுத்தி நடக்கிற அத்தனையும் எப்படி அப்சர்வ் பண்ணுவாங்க. அதனால இந்த மாதிரி ஆக்சுவலா அவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு நிறைய இருக்கு. வயசு ஆக ஆக அவங்கள நம்ம ரொம்ப ஒதுக்கி வச்சிருந்தோம். அதனால அவங்க கிட்ட இருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய பல பலன்கள் வந்து கிடைக்காம போயிடுது. இன்னும் கொஞ்சம் ஏன்னா அவங்களை பொறுத்துக்கிறதும் அவ்வளவு சுலபம் இல்லை. ரொம்ப ஷார்ப்பா கமெண்ட் கொடுக்கக்கூடிய ஆட்களா தான் இருப்பாங்க பெரும்பாலும். அப்படி இல்லை, அவங்களோட டிமாண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அந்த டிமாண்ட்ஸையும் தாண்டி நம்ம வந்து கரெக்டா அவங்களை டீல் பண்ணோம்னா இன்னும் அவங்க கிட்ட நமக்கு கொடுக்கறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு அப்படின்னு தோணுச்சு. நன்றி. அப்புறம் இன்னொரு விஷயம் விட்டு போச்சு. இப்ப அவங்க சொன்னாங்க இல்லையா அந்த குழந்தைய விட்டு போற ஒரு கதை, அது வந்து சௌமியா ராகவன் இருந்த கதை. அது நானும் படிச்சேன். இந்த கதையை படிக்கும் போது அதுவும் ஞாபகம் வந்துச்சு. ரொம்ப இயல்பான நடையில முதல்ல முடிவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடைசியில அந்த பாட்டி வந்து இப்படி நடக்காம இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத ஒரு சின்ன கமெண்ட்ல பாஸ் பண்ற மாதிரி முடிச்சிருந்ததும் எனக்கு பிடிச்சிருந்தது. நன்றி. நன்றி அருள். பிரியா பேசுறீங்களா? பேசுறேங்க. எல்லாருக்கும் வணக்கம். சாரி, ஒரு 2-3 வீக்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண முடியணும். இந்த வீக் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப நினைச்சு வந்தேன். நல்ல கதை ஆரன் பிரசன்னாவோடது. இந்த ஆக்சுவலா நான் எடுத்து வச்சது எல்லாமே அனுராதா பேசிட்டேன். அதனால இப்ப எனக்கு பேசுறது சில பாயிண்ட்ஸே இல்லை. ஆனா என்னன்னா இந்த கதையோட முடிவை வந்த முன்னால சொல்லிட்டு அதோட கனெக்ஷனை கடைசி வரியில சொன்னது வந்துட்டு அருள் சொன்ன மாதிரி நல்லா இருந்தது. ஆனா அட் த சேம் டைம் வந்து அந்த பையன் தொலைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி அடுத்த சில வரிகள்ல பையன் மூளை வளர்ச்சி கம்மியா இருக்கான் அப்படின்னு சொல்லும் போதே ஐ கெஸ்ட் இட் அவங்க வந்து வாண்டடா தொலைச்சிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். பேரண்டிங் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப சுலபம் இல்லை. இப்ப 2010ல் அந்த தசாப்தத்துல இருக்கோம், நம்ம 20 இதுல இருக்கோம். அதுல வந்து பார்த்தோன்னா பேரண்டிங்கிற விஷயத்துக்கு வந்து தெரியல அப்படின்னு வருத்தப்படுற பொண்ணுங்க, அதை தெரிஞ்சுக்க விரும்பாத பொண்ணுங்க, ஒரு சின்ன குழந்தையோட அழுகையை சமாளிக்க முடியாம ப்ரெஷர் ஆயிக்கிற பொண்ணுங்க, சகிப்புத்தன்மை இல்லாத பொண்ணுங்க, பொண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது, சகிப்புத்தன்மை இல்லாத தலைமுறைகள், அவங்கதான் வந்து நம்ம இப்ப பாக்குறோம். இப்பெல்லாம் சில குழந்தைங்க வந்துட்டு அந்த குழந்தை கேர் பண்ணிக்கிறவங்க இல்லையா, அந்த கரெக்டா அதுங்களுக்கு சாதம் ஊட்டி அதுங்களுக்கு வந்துட்டு நல்லது கெட்டதை பார்த்து கழுவி விட்டு பாத்ரூம் போக வச்சு வெளியில போகும்போது தூக்கிட்டு போகிறதுக்கு அதெல்லாம் பிடிக்காமலே குழந்தை பெத்துக்கிறத தள்ளி போடுறவங்களும் இருக்காங்க. நான் சொல்றது நல்ல சாதாரண ஐக்கியம் இருக்கிற குழந்தைங்களை வளர்க்கறதுக்கு, இதுல தெரியாதனமா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆட்டிசம் பேஸ்டு குழந்தை ஏதாவது ஒண்ணு வந்துருச்சு அவங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னா எத்தனை பேரண்ட்ஸ் வந்து வச்சு வளர்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க ஃபினான்ஷியலா ஸ்டேபிளா இருக்கும், ரெண்டாவது அதை வளர்க்குற அளவுக்கு அவங்க பொறுமையா இருக்கும். நம்ம சிலரெல்லாம் பார்த்துருப்போம் நிறைய குழந்தைங்க வந்து இந்த மாதிரி இருக்கும். அவங்க பேரண்ட்ஸ் வந்து இந்த குழந்தை இருக்கிற வரைக்குமே வச்சு பார்த்துப்பாங்க. சிலர் ஒரு நம்ம யூடியூப் இதுல வீடியோஸ்ல சம்திங் யூடியூப்ல அங்கெல்லாம் பார்ப்போம், அவர் அம்மா வந்து வயசு 24 வயசான பையனை தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டே வளர்த்துற அம்மாக்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஆனா இப்ப இந்த நகரத்துல இவங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படிங்கறத ரொம்ப வெட்ட வெளிச்சமா காட்டின ஒரு கதை தான் இது. கோயம்புத்தூர்ல நான் இருந்த வீட்டுக்கு நேர் எதிர் வீட்டுல இதே மாதிரி ஒரு குழந்தை போன வாரம் வரப்போ இந்த சொந்த பெரியப்பாவுக்கு பையனுக்கு அண்ணனுக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை. அது எப்படி இருக்குன்னா, நீங்க நகரத்தை சொல்றீங்க, இது என் குடும்ப விஷயங்கிறதுனால நானே ஓப்பனா சொல்றேன். அவங்க ரெண்டு பேர் கிராமம்தான், இப்போ அரியலூர் மாவட்டம் மாதிரி பின்தங்கிய மாவட்டத்துல இருக்கிற கிராமம் தான். குழந்தைங்களை கூட்டிட்டு வான்ஸ் கவர்மெண்ட் சொல்லுது, ஓகேங்களா, நீங்க கூட்டிட்டு வாங்க. ஆர்டிசன் குழந்தைங்க அது ரொம்ப, அதாவது அவங்களோட ஐக்யூ லெவல்ஸை பேஸ் பண்ணி ஸ்பெஷலிஸ்டா அவங்களை வளர்க்கறதா இல்ல அவங்கள வந்துட்டு எல்லா குழந்தைங்களோட சேர்த்து வளர்க்கறதா அப்படிங்கிறத வந்து அவங்களோட ஐக்யூ லெவல் வந்து பேசாரு. கொஞ்ச நாளைக்கு மேல கதிரவன் இதை பத்தின ஒரு ஆர்டிக்கல் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாரு, நான் அதுல வாசிச்சேன். அத பத்தி நான் ஒரு புது தகவலும் கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு எப்படி வந்து அந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க,
முதல்ல அவங்கள வந்து சாதாரணமா எல்லா குழந்தைங்களோட சேர்ந்து படிக்க வைக்கிறதுக்கு அவங்கள முதல்ல தயார்படுத்துறாங்க. தயார்படுத்துறதுக்கு அப்புறமா தான் ஒரு பொது வெளியில மற்ற நார்மலா இருக்கிற குழந்தைங்களோட பழக விடுறாங்க. அவங்களுக்கான பரீட்சைகளை எப்படி வைக்கிறாங்க அப்படிங்கறது எல்லாமே அதுல சொல்லியிருந்தாங்க. சுகந்தி மேடம் ஸ்டார்டிங்ல ரொம்ப தெளிவா அதை பத்தின எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அந்த அறிவெல்லாம் இல்லாதம இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நாங்க போன வாரம் ஒரு காதுகுத்து விசேஷத்துக்கு போறோம், பிள்ளைய வீட்டுல வச்சு கூட்டிட்டு வந்திருக்கேங்கிறாங்க. வந்தவங்க எல்லாருமே சொன்ன விஷயம், நல்ல விசேஷத்துக்கு உங்க குழந்தைய கூட்டிட்டு வந்து உட்கார வைக்க வேண்டியதானே. இல்ல அவது ஒரு பொண்ணா இருக்கு, 21 வயசு ஆயிடுச்சு, சோ வந்துட்டு பீரியட்ஸ் அந்த மாதிரி சமாச்சாரம் எல்லாம் இருக்கு, அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு சானிட்டரி நாப்கின் சேஞ்ச் பண்றதுக்கு கூட அம்மாவோட இது தேவைப்படுறது அப்படிங்கறனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, பெரும்பாலான அந்த அவரு அண்ணனுக்கு வந்து டைலர் வேலை அரியலூர் டவுனுக்கு வந்துடுவாரு, அன்னைக்கு வந்து காட்டு வேலைன்னு இருக்கும். அந்த பொண்ணை யாராலையுமே பாத்துக்க முடியாம இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, சாப்பாடை மட்டும் கொடுத்து ரூம்ல பூட்டி பூட்டி வச்சிடுறாங்க. இவங்க பிளான் என்னன்னா, அது உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு இடத்துல பத்திரமா இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு சோசியல் பாண்டிங் கொடுக்காமலே வளர்த்தது ஒரு காரணம்தான். அவளோட 6-7 வயசு வரைக்குமே நாங்க எல்லாரும் ஊருக்கு போகும்போது அவகிட்ட பேசுவோம், விளையாடுவோம். என்ன சொல்றதுன்னா, அப்ப வந்து அவளோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா அப்ப வந்து அவ கொஞ்சம் ஆக்டிவா இருந்தான். அவ என்னைக்கு வந்து வளரிளம் பருவத்துக்குள்ள வந்தாலும் அப்போ அவங்க வந்து பூட்டிய வச்சிடறாங்க. தெரியாம எங்கேயா தொலைஞ்சாலும் அவளுக்கு தவறா ஏதாவது நடந்துற வாய்ப்பு இருக்கு, அதுவும் அவங்களோட பயம். ரெண்டாவது, இதை சமாளிக்க முடியல, பூட்டி வைக்கிறது பெட்டர், அவள் பாட்டுக்கு அமைதியா இருப்பா அப்படின்ட்டு விசேஷம் முடிஞ்சதும் கறிக்குளம் மட்டும் கட்டி எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம பாக்குறோம், இது நகரத்துக்காரங்க மட்டும் அப்படிங்கிறது அப்ரோச் அப்படிங்கிறது கிடையாது. அதுதான் அந்த பாட்டிக்கும் தெரிஞ்சிருக்கு. அந்த பாட்டி என்ன சொல்றாங்க நினைக்கிறாங்கன்னா, இவங்க குணசீலத்துக்கு போறேன்னு சொல்லும் போதே கிளவிக்கு மண்டையில மணி அடிச்சிருது, ஓகே இவங்க பிள்ளைய தொலைக்கத்தான் போறாங்க. பெரியவங்களுக்கு பார்த்தா தெரியும் இதுங்களுக்கு பிள்ளைய வளர்க்க லாக்கியா இல்லையா அப்படின்றது தெரியும். ஒரு சாதாரணமான ஒரு யூரின் ஸ்மெல்ல அதுலதான் அது வந்து சின்ன பிள்ளையோட தான் இல்லையாங்கிறது அவங்களுக்கு எல்லாமே அப்சர்வ்னஸ் தான். எழுந்திரிச்சு போய் ஒரு விஷயத்த எட்டி பார்த்து தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமே அவங்களுக்கு கிடையாது. அதைதான் இந்த பாட்டி விஷயத்துல சொன்னாங்க. அந்த பாட்டியோட கேரக்டர் ஸ்ட்ரக்சர் பண்ணி இருக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு கிராமத்துல இருந்து வந்து அந்த அடாப்ட் ஆகுறதுக்கு கஷ்டப்படுறது இருக்கிறையா, அது பக்கத்து வீட்டோட வந்துட்டு அட்டாச் ஆகுறது, இதெல்லாமே வந்து கொஞ்சம் இன்னசென்ஸா வந்து ஒரு ஸ்டெப்ல காட்டினதும் அதுவும் ப்ராப்பரா டிசைன் பண்ணியிருந்தாங்க. மாசானத்தோட கேரக்டர் என்ன சொல்றதுன்னா, அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த அளவுக்கு பாண்டிங்கா இருப்பாங்களா அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு ஒரு க்வெஸ்டினா இருந்தாலுமே, ஒரு கதையா வாசிக்கும் போது அந்த ஃபேமிலியோட செட்டப் வந்து கிரியேட் பண்ணது நல்லா இருந்தது. சீரியஸ்லி கிளவி செத்து போனா அந்த பொண்ணுதான் ரொம்ப வந்து ஃபியூச்சர்ல வருத்தப்படுவா, மிஸ் பண்ணுவா அவங்க பையனை விடவே. ஸோ அந்த மாதிரி ஒரு வீட்டுல ஒரு பெரியவங்க வந்துட்டு கரெக்டா வந்து குத்தி சொல்றது வந்து ஒரு வெளியிலிருந்து பாக்குற நமக்கு வந்து ச அப்படின்ற மாதிரி இருக்கும், உள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து ஐயோடா எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு மாதிரி கியூட்னஸா இருந்தது. பட் ஆனா அந்த மாதிரி குழந்தைங்களை வளர்க்கறது அவ்வளவு சுலபம் இல்லைன்றது ஏன் எதிர் வீட்டுல இருக்கிற குழந்தைய வச்சு பார்க்கும்போது தான் தெரியும். அவங்க வீட்டுல பேம்பஸ் வாங்கி சமாளிக்கவே முடியாம, அதாவது குழந்தை யூரின் போறதோ இல்ல ஆய் போறதோ தெரியாது, ஆனா அது தன்னால் அது என்னன்னே தெரியாம அதை மேற்கொண்டு அசிங்கம் பண்ணிக்கிற வேலையெல்லாம் பண்றாங்கிறதுனால அந்த பாட்டிக்கு, அதாவது அந்த பாட்டி இப்பதான் கொஞ்சம் அந்த பேத்தி போனதுக்கு அப்புறமா அந்த குழந்தை இறந்துருச்சு, பேத்தி போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்காங்க. அந்த பாட்டிக்கு வேலையே அந்த பேத்திய கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறது தான். அந்த விரல் முட்டியிலேயே வச்சு வச்சு நகர்ந்து நகர்ந்து அவளுக்கு அந்த முட்டியெல்லாம் கண்ணி போய் இருக்கும். நான் வந்து பாத்திருக்கேன், அந்த அவங்க அந்த வீட்டுக்கு கூடி வந்து ஒரு 7 வருஷமே ஆயிடுச்சு. 7 வருஷத்துலயே நான் இப்ப கடைசியா ஒரு 2 வருஷம் தான் நாங்க இல்ல, அந்த 5 வருஷமா தான் அந்த குழந்தைய நான் பாத்திருக்கேன். அவ்வளவு சீக்கிரத்துல வெளியில கூட்டிட்டு வர மாட்டாங்க. கிறிஸ்டியானிட்டி சமூகத்தை சேர்ந்தவங்க தான், அவங்களும் வந்து சவுத் சைடு தான். அவங்களும் ஆனா அவர் ஒரு டிரைவர் தான், கால் டாக்ஸி ஒரு டிராவல்ஸ் டிரைவர் தான். அவரால் என்ன முடியுமோ மெடிசன் வைஸும் சரி ஆன்மீகத்திலயும் சரி அவரால் முடிஞ்சதை பண்ணாங்க. அவங்க பண்ணாமல்லாம் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு பேரண்ட்டை நான் பார்த்தேன். பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த குழந்தை தங்காது அப்படின்னு சொன்ன குழந்தைய, அதாவது பிறந்து உயிரோடவே இருக்காதுன்னு சொன்ன குழந்தைய கிட்டத்தட்ட ஒரு 15 வயசு வரைக்கும் அவங்க வளர்த்தனது அவங்களுக்கு வந்து சந்தோஷம்தான். ஏன்னா நம்ம வளர்த்த வேண்டாம், அதாவது குழந்தை சீக்கிரமாவே இறந்துரும்னு தெரிஞ்சு
அவங்க அதை வளர்த்தி இருக்காங்க அப்படிங்கும்போது உண்மையிலே இந்த மாதிரி பேரண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப உண்மையிலேயே அவங்களால மட்டும்தான் அதை செய்ய முடியும், அதனாலதான் அவங்களுக்கு அதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரியா இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன பாவம் பண்ணாங்களோன்ட்டு, எனக்கு அதெல்லாம் பெருசா எனக்கு அதெல்லாம் தோன்றது இல்லை. அதே மாதிரி பப்ளிக்ல இந்த மாதிரி குழந்தைங்களை பார்க்கும்போது முதல்ல வந்து நம்மளுக்கு மனசு வந்துட்டு வலிக்கும், யாருக்கா இருந்தாலுமே ஒரு அழகா ஒரு ஒரு நல்ல வளர்ந்த குழந்தை சரியா ரெஸ்பாண்ட் பண்ணலங்கும் போது நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வலிக்கும். பட் அடுத்த செகண்ட் நம்ம என்ன பண்ணுவோமா, அந்த குழந்தையை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்போம், அது திரும்ப சிரிக்குது சிரிக்கல அதெல்லாம் இல்லாம அதை வந்து பார்த்து சிரிப்போம் இல்லையா, அது நமக்குள்ள இருக்கிற ஹியூமனிட்டி. அது கூட பேசணும், அந்த மாதிரி குழந்தைங்களை வந்து நம்ம குழந்தைங்க ஒதுக்காம பாத்துக்கணும், நம்ம குழந்தைங்களும் அந்த குழந்தைங்களோட சோசியலா பழகணும். இப்ப என்னோட பையன் வந்து படிக்கிற அந்த கிளாஸ்லயும் மூளை வளர்ச்சி குறைவான ஒரு பையன் பசங்கள்லாம் வந்துட்டு சேர்த்திருக்காங்க. இவன் வந்து ஆரம்பத்துல ஆரம்ப பள்ளிக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் அவன் என்கிட்ட கேட்டு கேள்வி, ஏன் இந்த மாதிரி குழந்தைங்களாம் வர்றாங்க அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. அஞ்சாவது வரைக்கும் தனியார் பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது அப்படி ஒரு குழந்தைங்களை வந்துட்டு பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல அட்மிஷன் கொடுத்து நான் பார்த்ததே கிடையாது. ஆறாவதுல அந்த மாதிரி அவன் கிளாஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணும்போது அவன் கேட்ட கேள்வி, ஏன் இங்க வராங்க அப்படிங்கிறது தான். அப்ப நாம தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அவங்க சோசியலா இந்த மாதிரி உங்களோட இருந்தாதான் அவங்களோட மைண்ட் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். சோ அவங்களுக்கு எஜுகேஷனே பார்த்தோம்னா இவங்களுக்கு ஒரு மாதிரி எடுப்பாங்க, அவங்களுக்கு ஒரு மாதிரி எடுப்பாங்க, அதெல்லாமே கவனிச்சு இப்ப அவனுக்கு வந்துட்டு அந்த பசங்களோட பழகிறது வந்துட்டு பெரிய சேலஞ்சிங்காவோ வித்தியாசமாவோ இல்லை, அதை வந்து அக்செப்ட் பண்ண பழகிட்டாங்க. ஸோ இது வந்து இந்த சமயத்துல கவர்மெண்ட் இந்த ஆக்ஷன் எடுத்திருக்கிறது வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமானதா இருக்கும். இதை பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டு குழந்தைங்களை வந்துட்டு சோசியல் இதுல வந்துட்டு குழந்தைங்களை விடணும், சமூகத்துல வந்துட்டு அவங்க சேர்ந்துதான் வளரணும். அவங்க ஒதுக்கு அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா நடந்துக்கிற குழந்தைங்களுக்கு வேணா நீங்க தனிமை கொடுக்கலாம், தனியா அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். பட் ஓரளவு புரியுற இல்ல சரிப்படுத்த முடியும் அதெல்லாமே டாக்டர்ஸ் பார்த்துக்குவாங்க, நாம டிசைட் பண்ணிக்க வேண்டியது இல்லை. அதெல்லாமே மைண்ட் பண்ணி நம்ம இதை மாத்தணும் அப்படிங்கிறது வந்துட்டு என்னோட விருப்பம். அது மாறும் அப்படின்ற நம்பிக்கையும் ஓரளவுக்கு இப்ப நடக்கிற சில திட்டங்கள் மூலியமா வந்துட்டு தெரிய வருது. ஆனா இதெல்லாம் தனியார்லயும் கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெல்தியா மாறும். ஏன்னா கொஞ்சம் பணம் இருக்கிறவங்க எல்லாம் தனியார் பள்ளிக்கூடம் அதுக்கான ஸ்பெஷல் ஸ்கூல்ஸை மட்டுமே நாடாம அவங்களும் பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல வந்துட்டு ஒரு செக்டரா கொண்டு வருவாங்க. என்ன அவங்க 100% ரிசல்ட் மிஸ் ஆகும், அவ்வளவுதான், அதுக்காகவே அவங்க உள்ள விட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு மாறும் அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். மற்றபடி கதை ரொம்ப அருமையா ஃப்ளோ சூப்பரா இருந்துச்சு, குட்டியா இருந்தது பட் ரொம்ப நல்லா இருந்தது. பயங்கரமான ஒரு பக்கா ஸ்டோரிலாம் இல்லை, ஒரு ஃபீல் குட் எப்பயும் போல இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஆசிரியருக்கு வாழ்த்துக்கள், நன்றி. நன்றி பிரியா. மகேஷ் பேசுறீங்களா? சாரிங்க நான் கதை படிக்கல, கோயம்புத்தூர்ல ரெண்டு மூணு வாரம் ஆச்சு ஊருக்கு வந்து. ஸோ ஓகே டைம் ஓகே மௌலிஷ் பேசுறீங்களா? தான் ஜாயின் ஓகே 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 மௌலிஷ் பேசுறீங்களா? மௌலிஷ் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க, கேக்குதுங்களா? கேக்குது, பேசுங்க. ஸோ மேல் வீடு இது நேத்து படிக்கணும்னு நினைச்சானா சமீபமா தான் படிச்சேன், கதையாடல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி தான் படிச்சேன். ஸோ மேபி அதுவே கூட என்னோட புரிதலோ இல்லை அவதானிப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் தெரியல, பட் ஆனா நான் என்னோட அனுபவத்தை சொல்லிட்டேன். ஒரு பலத்த எதிர்பார்ப்போட தான் ஆரம்பிக்குது, இப்படிலாம் சினிமா ரிவ்யூ மாதிரி சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் இந்த ஆரம்பம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. அவங்க அந்த மாசாணி கிட்ட வந்து அவங்க ஒய்ஃப் வந்து இந்த மேல் வீட்டு பையன் காணாம போயிட்டானா தொலைஞ்சிட்டானான்ற மாதிரி அவங்க போன்ல பேசினதுக்கு அப்புறம் நமக்கு அந்த பையனுக்கு என்னாச்சு, அந்த பையன் யாரு அப்படின்ற மாதிரி கேள்விகள் எழும்போது அது உடனே கதை ஷிஃப்ட் ஆகி இந்த போன் பேசின அவங்களோட வாழ்க்கை அவங்க எப்படி இங்க இடம்பெயர்ந்து வந்தாங்க அவங்க வாழ்க்கைய பத்தி அந்த முன்கதை போகுது. அது எல்லாமே ஆரம்பத்துல ரொம்ப எக்ஸென்ட்ரிக்கா இருக்க அந்த உரையாடல்கள் அது எல்லாமே அதெல்லாம் ஒரு விதமான திகில்
கிளப்ப போகுது படிக்க படிக்கன்ற மாதிரி ஒரு அவதானிப்பு இருந்தது. அதாவது அந்த அப்பார்ட்மெண்ட்டை யாருமே அவங்க கூட ஒத்திசையாம ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி இருக்கிறது. அதுக்கப்புறம் அப்பப்ப இந்த கிளவி கொடுக்குற அந்த கவுண்டர்ஸ் அது அது ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் அப்படி கதை போகும்போது ஏதோ ஒரு பயங்கரமான திகிலான சம்பவம் நடக்க போகுது போல அப்படின்ற மாதிரியும் தோணுச்சு. அந்த கிளவி மூலமா கொடுக்கப்படுகின்ற கவுண்டர் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப ரசிக்கும்படியா இருந்தது. அதுக்கப்புறம் போக போக வந்துட்டு அந்த மாமியாருக்கும் இந்த பொண்ணுக்கும் நடக்கிற அந்த முட்டல் மோதல் வந்து கொஞ்சம் ரொம்ப செயற்கையா இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு மாமியார் மருமகள்னா அப்பப்ப முரண் வரும் சண்டை போட்டுப்பாங்க. ஆனா ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணலாம் இந்த பிரச்சனையை எப்படி முன்னெடுக்கலான்ற மாதிரி யோசிப்பாங்க. அது மாதிரி சந்தர்ப்பங்கள் இங்க நிறைய இருந்துமே இவங்க எப்ப பாரு சண்டை போட்டுட்டே இருக்கிறது வந்து ஒரு மாதிரி ரொம்ப செயற்கையா தான் இருந்தது. மற்றபடி அந்த திடீர்னு வந்து அடுத்த நாளுமே வந்து அந்த பால்கனிலேருந்து மேல இருந்து ஏதோ அந்த சிறுநீர் கழிக்கப்படும். அது வந்து யாருன்னு பார்த்தா அது வந்து இந்த சமயத்துல வந்து அந்த பையனா இல்லாம அவங்க அப்பா சிறுநீர் கழிச்சிருப்பாரு. அது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். அந்த சம்பவம்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் சம்திங் ஃபிஷி ஏதோ இருக்குன்ற மாதிரி ஒரு திகில கிளப்போம். ஆனா அதுக்கப்புறம் கதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சம்பவம் வந்து ஒரு மாதிரி தொங்கலா நிக்கிற மாதிரியே இருக்கு. எதுக்கு அந்த சம்பவத்தை வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். அது வந்து எப்படியாவது அவ வந்து அவன் கணவர் கிட்ட மாசாணி கிட்ட சொல்லுவான்னு நினைப்போம். அவ சொல்ற மாதிரியும் வரல. நம்ம சொல்லுவான்னு அவதான் நிப்போம். ஆனா இந்த குட் நைட் படத்தோட விமர்சனத்துல சொல்லுவாங்க அது கதை எங்கேயோ ஆரம்பிச்சு கடைசியில கொட்டாவின்ற பிரச்சனையே கதையோட கான்ஃபிளிக்டா மாறாதுன்னு சொல்ற மாதிரி அந்த சம்பவத்தை வந்து மாசாணி கிட்ட வந்து அவ ஷேர் பண்ண போறாளா என்னன்னு தெரியல. அவ ஷேர் பண்ணவே இல்லை. அதுக்குள்ள இவங்க தேவையில்லாம மாமியாரும் மருமகளும் சண்டை போட்டுக்கிறதுன்னு அது ஒரு மாதிரி ரொம்ப விலகி போன மாதிரி இருந்தது கதை. அந்த ஆனா அந்த பெரிய மனுஷன் அந்த பையனோட அப்பா சிறுநீர் கழிக்கிறான்னும் போது ரொம்ப திகிலா இருந்தது, அதிர்ச்சியா இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த விஷயம் அப்படியே தொங்கலா விலகி போயிடுச்சு. ஸோ நாம தான் எங்கேயோ ஏதோ மிஸ் பண்ணிட்டோம் போலன்ட்டு திருப்பும் கதைய சும்மா அப்படியே கிளான்ஸ் வாசிக்கும் போது மேபி அது வந்து என்ன இருக்குன்னா அந்த சமயத்துல வந்து அவங்க கணவர் வந்து சீக்கிரம் 4 மணிக்கே கிளப்பணும்னு சொல்லிட்டு கிளப்பியிருப்பாங்க. காலையில 4 மணிக்கே எழுந்து ரெடி பண்ணி அந்த மாசாணிய அமிச்சிருப்பாங்க. அந்த சமயத்துலதான் அவர் வந்து சிறுநீர் கழிக்கிற மாதிரி அந்த சம்பவம் நிகழும். மேபி காலையில 4 மணின்றதுனால அவர் அவசரத்துக்கு அப்படி கழிச்சிட்டாருன்ற மாதிரி சொல்ல வராங்களா என்னன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் கதையை விட்டு விலக வச்சது. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு முன்னாடி பேசினவங்களாம் பேசினதை கேட்கும்போது இது அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஒரு விழிப்புணர்வை வந்து உருவாக்குறதுக்காக, ஆர்டிசம் சார்ந்த குழந்தைகளுக்காகவும் அது விழிப்புணர்வு உருவாக்குறதுக்காக எழுதப்பட்டதோ என்னமோ அப்படின்னு விளங்கிக்கிறேன். ஒரு முடிவுமே கூட ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா அவங்க சொல்ல வர்றது வந்து கிராமத்து மக்கள் வந்து என்னதான் சண்டை போட்டாலும் என்னதான் முரண்பட்டாலும் ரொம்ப இன்னசென்ட் அப்படின்னு சொல்ல வர்றாரோன்னு நினைச்சேன். ஆனா முன்னாடி பேசினதை கேட்கும்போது மேபி ஆர்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பத்தின ஏதோ ஒரு குறிப்பு மாதிரி சொல்ல வராங்களோன்றதும் தெரியல. ஒரு மாதிரி முரண்பட்டு தான் இருந்தது எனக்கு. மற்றபடி ஒரு நல்ல முதல் சில பத்திகள்லாம் ரொம்பவே எதிர்பார்ப்ப கிளப்புற மாதிரி நல்லா சுவாரஸ்யமாகவே இருந்தது. ஆனால் ரொம்ப ஃப்ளாட்டாக முடிஞ்ச மாதிரி எனக்கு ஒரு எண்ணம். மற்றபடி சிறுகதை ஆசிரியருக்கு வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி மௌலிஷ். இப்போ பேசாம இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு நானும் பிரசன்னா சார், அந்துவன் சார் இருக்காரு, கீழே ஒருத்தர் நேம் தெரியாம அன்வெரிஃபைன்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க யாராவது பேச விரும்புறீங்கன்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். பிரசன்னா சார் நானும் கடைசியா பேசுவோம் எப்பவும் போல. அந்துவன் சார் பேசுறீங்களா?
பேசுறேன் கதிர். கதை வந்து எல்லாம் எல்லாமே சொல்லிட்டாங்க ஆல்ரெடி, ஆல்மோஸ்ட் எல்லாம் மேடம் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க, மௌலிசன் டிஸ்கஸ் பண்ணிட்டாரு. கதை கதையோட போக்கு வந்துட்டு எவ்வளோ இது இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம நெப்போலியன் பையன்லேருந்து நமக்கு தெரிஞ்ச சினிமா நடிகர்கள் சில பேருக்கெல்லாம் கூட இருக்கிறாங்க அந்த மாதிரி பிள்ளைங்க. யாரும் வந்துட்டு இந்த மாதிரி கதையை வந்துட்டு இப்படி முடிச்சிருக்க வேண்டாமோன்னு ஒரு எண்ணம் ஓடுது எனக்கு மைண்டில். மேபி கதைன்றதுனால அப்படியே விட்டுலான்னு வரு பிரசன்னா சார். பட் என்னன்னா வந்துட்டு அது ஏதாவது ஒரு இதுல சேர்த்துருக்கலாம், ஸ்கூல்ல சேர்த்துருக்கலாம், ஆர்டிசம் ஸ்கூல்ல சேர்த்துருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது கொண்டு போகலாம். ஏன்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் தான் டிஃபரா இருக்கும். ஏன்னா எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாதிரி ஆர்டிசம்ன்றது வந்து அது எவ்வளவோ இருக்குது போல இருக்கு. கை மட்டும் கொஞ்சம் எழுத முடியாது, கால் மட்டும் இருக்க முடியாது, கண்ணு மாறு மாறு தெரியும், அந்த மாதிரி நிறைய இருக்கும், எவ்வளோ விஷயம் இருக்கும். கொஞ்சம் மூளை வளர்ச்சி குறைவு தான், அதுதான் இருக்கும். அதை அவங்க பார்ப்பாங்க, அந்த மாதிரி இடத்துல சேர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிருக்கலாம்னு சொல்லியிருக்கலாம், சேர்ந்து இருக்கிறவங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்துன்னு. பட் எனிவே அது வந்துட்டு அப்படி கதைக்கு வர முடியாதுன்றதுனால ஒரு டிராமாட்டிக்கலா கொண்டு போகணுன்றது மாதிரி கொண்டு போய் அப்படி க்ளோஸ் அவுட் பண்ணிட்டாரான்றது எனக்கு தெரியல. பட் பாட்டி இஸ் வெரி குட். அந்த பாட்டி சூப்பரா கலக்கலக்குன்னு கலக்கிட்டே இருந்தாங்க. எல்லாத்தையும் கெஸ் பண்ணது எல்லாமே எல்லாரும் சொன்ன மாதிரி நல்லா இருந்தது. அது நான் வந்து ஒரு பெரிய சண்டை ஏதாவது எதிர்பார்த்தேன், கடைசியில பார்த்தா அதுவும் சப்புன்னு போயிடுச்சு. சண்டையும் இல்லை பாட்டிக்கும் மருமகளுக்கும். மருமகள் ரொம்ப சாஃப்டா வச்சுட்டு இருந்தாரு. அந்த பையனையும் அதே மாதிரி ஒரு இதுவும் கொடுக்கல. இவர் கேட்ட மாதிரி, மௌலி கேட்ட மாதிரி, மௌலிஸ் கேட்ட மாதிரி அவர் வந்து ஏன் தம்மா சொல்லல, மேல இருக்கிறவங்களோட ஒரு சண்டையை இழுத்து விட்டுருக்கலாமே, கொஞ்சம் ஒரு ரெண்டு பேராகிராஃப் கொண்டு போயிருக்கலாம், அது வேண்டாம் நினைச்சிட்டாரு போல இருக்கு அவரு. பரவாயில்ல, நல்ல ஒரு கதை தான். கேட்கறதுக்கோ இல்லச்சி படிக்கிறதுக்கு ஒரு கிளான்ஸ், ரொம்ப சின்ன கதை, ஒரு ஒரு மூணு நாலு நிமிஷத்துலேயே படிச்சு முடிச்ச மாதிரி இருந்தது. அது அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசா இதுல இல்லை, ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை கதிர். எல்லாரும் ஏற்கனவே பேசிட்டாங்க எல்லாரும். தேங்க்யூ. ஓகேங்க சார், ஓகேங்க சார், தேங்க்யூ சார். சிவா, சிவபாலன் பேசுறீங்களா? பேசுறேன்னா எனக்கு முதல்ல இந்த கதையோட காலகட்டம் தான். கதை வந்து எல்லாருக்கும் வணக்கங்க. நான் ரெகுலரா நார்மலா ஃப்ரெண்ட்ஸ் பேச மாதிரி இந்த ஸ்கூல்ல பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த சிறுகதை நல்லா இருந்தது. ஆனா இதுல வந்து எனக்கு என்ன பிரச்சனைனா, இதோட காலகட்டம் வந்து எனக்கு ஒரு சின்ன குழப்பம். ஏன்னா பிடி கடை படுற மாதிரி இருக்குது. கண்டிப்பா வந்து இது வந்து ரொம்ப முன்னாடி இருக்கிற மாதிரி தான். ஏன்னா பிடி கடையில வேலை பார்த்தா அதுல உயர்வு வச்சு சென்னைக்கு வர்ற மாதிரி ஸ்டோரி இருக்குது. அங்கிருந்து இங்க இருக்கிற பிரச்சனையால அவங்க வந்து மாறுற மாதிரி இருக்குது. ஆனா நம்மளோட டெக்னாலஜி இப்போ வந்து ரொம்ப டெவலப் ஆகிருக்கிறோம். இந்த டைமிங்ல எப்படி இருக்காங்கன்ட்டு, நான் ஸ்கூல் படிக்கிற டைம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸுக்கு எப்படியும் ரெண்டு பசங்க போலியோல இருக்கிற ரெண்டு பசங்க இருப்பாங்க. அவனோட எல்லா ஹெல்ப்பையுமே வந்து கூட இருக்கிற எல்லா பசங்களும் தான் பார்த்து கொடுவோம். என் கூட வந்து எட்வின் பிரகாஷ் ரெண்டு பேர் படிச்சாங்க. ஒருத்தர் மூணு சக்கர சைக்கிள் வருவோம், ஒருத்தர் வந்து நார்மலா அந்த ஒரு கால் மொத்தது பண்ணுவான். அவங்க ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா எல்லா ஒர்க்கையும் வந்து நம்ம தான் எல்லாருமே பண்ணிடுவோம், கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் பண்ணுவோம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒவ்வொருத்தரும் இந்த ஒரு ஸ்டேட்டஸ் தான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாள் வரணும் மாதிரியே பாத்தீங்கன்னா அரசு பள்ளி ஒரு மாதிரி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெட்ரிக், சிபிஎஸ்சி, இல்லை ஐசிஎஸ்சி, ஒரு நாலு வெரைட்டியா குழந்தைங்க வந்து பிரிய தொடங்கிட்டாங்க. இதுல வந்து எல்லா சமூக மக்களும் ஒரே இடத்துல கலக்கும் போதுதான் அந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த குழந்தைங்க நீங்க சொல்ற ஸ்பெஷல் சைல்டுக்கு கதிர்னாவோட அந்த போஸ்ட் நானும் வாசிச்சேன். இப்போ உங்க ஆட்டிசம் படிச்ச குழந்தைங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெயின் கொடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி கொண்டு வந்து நார்மல் ஸ்கூல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் கூட இருக்க பசங்களே பாத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரியல் இன்சிடென்ட். ஒன்னு எனக்கு, இன்னொன்னு வந்து என்னோட ஒய்ஃபோட கசின் ஒருத்தர் இருக்கிறாங்க. எனக்கு என்னன்னா என்னோட ஃபர்ஸ்ட் சைல்டு வந்து கன்சீவ் ஆகி வளகாப்புக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து கடைசி ஸ்கேன் ஒன்று எடுக்க சொல்லும் போது குழந்தை பனானா பிளேஸ் சொல்லிட்டு அதாவது முதுகு தங்க உடம் வந்து வளைஞ்சு வெளியில வர்ற மாதிரி அந்த குழந்தைய வந்து நீங்க வச்சுக்கிட வேணா கருவுலயே இது பண்ணிடுங்க அப்படின்ட்டாங்க. ஆனா மண்டபத்துக்கு எல்லாம் புக் எல்லாம் பண்ணி எல்லாமே வச்சு நெக்ஸ்ட் வீக் கூப்பிட்டு போற நேரத்துல இந்த மாதிரி எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஆனா சைக்காலஜிக்கலா ரெண்டு விதமான குழப்பம், ஒண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் வளர்த்துக்கிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்க ரொம்ப ஒரு ரெண்டு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுதான். அதுக்கப்புறம் சரி ஓகேன்ட்டு அதுக்கப்புறம் இப்போ ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க. இது ஒரு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது கருவுல இருக்குதுன்னு பிறக்கல அப்படிங்கிற நேரம் அந்த குழந்தை வந்து என்னோட பர்த்டேக்கு தான் வந்து கரெக்டா வந்து அபார்ட் பண்ற மாதிரி கிட்டத்தட்ட ரொம்ப இன்னும் ஒரு பத்து முதல் பையனுக்கு வந்து நான் போட்டு வந்துட்டான்.
அதனால அந்த குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் வந்து எங்களுக்கு உறுப்பிக்கிட்டேதான் இருப்போம். ஆனா வாலண்டியரா கட்டாயமோ என்னன்னா இல்ல வளர்ந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாமா என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா அது செஞ்சோம், அந்த அளவுக்கு அழிவு இல்லை இருக்குது. அடுத்து இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா அவங்களோட குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ பெண் குழந்தை தான், ஹஸ்பண்ட் வைஃப் ரெண்டு பேருமே லெக்சராக தான் இருக்கிறாங்க. ஒருத்தர் கவர்மெண்ட்ல ஒருத்தர் பிரைவேட்ல, அவங்க குழந்தை பெரிய பொண்ணு ஆயிடுச்சு. ஆனா எல்லா ஃபங்க்ஷனும் கூட்டு வர்றாங்க. எல்லாரும் கூட இந்த எங்க திருப்பி திருப்பி கேட்பாங்க, உங்களை நான் பார்த்துருக்காங்க, நான் அவங்கள பார்த்துருக்கேன்னு திருப்பி திருப்பி வந்து பேசுவாங்க. அவங்க எல்லா இடத்துலையும் விட்டுதான் பழகிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்குன்னு சொல்லி தாத்தா பாட்டி திண்டுக்கல் கிராமத்துல இருக்க அவங்க தாத்தா பாட்டியும் கூட வந்து இருந்துருக்காங்க, பேரண்ட்ஸும் கூட இருக்கிறாங்க. அந்த குழந்தைய சுத்தி தான் அவங்க இருக்காங்க. இந்த மாதிரி மிடில் கிளாஸ் குழந்தைக்கு எல்லாம் அமையுமாங்கிறதும் தெரியாது. இந்த கதையில வந்து அந்த பையனோட 12 வயசு பையனோட அப்பா அம்மா வந்து வசதியானவங்க மாதிரி, அதாவது சென்னையில அப்பவுமே சொந்த வீடு, அவங்களுக்கு மீதி இருக்கவங்க வந்து வாடகைக்காரங்கிறதுனால அவங்களை எதுவும் பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. மேபி அந்த குழந்தையோட அப்பாவுக்கும் அந்த மாதிரி மென்டலி சேலஞ்சா இருந்து அந்த அம்மாவுக்கு பிடிச்சு கட்டி வச்சாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அந்த சென்னை இருந்தா அந்த குழந்தை பொண்ணா யாருனாலும் கழுவி விடுற அளவுக்கு கிராமத்துக்கு போன அந்த பொண்ணுக்கும் மனசு ஓகேவா இருக்குது. ஆனா அந்த அப்பாவோ அப்படின்னா அந்த லேடி அவங்க டோட்டலாவே ஃபேமிலியே இதுவா, இல்ல ஒன்னு ஒருவேளை நகரம்ங்கிறனால எல்லாருமே ஒண்ணு கூட முடிச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல. நான் நகரமோ கிராமமோ ஒண்ணு கூடுறதுங்கிறது அங்க இருந்து இருக்கிறவங்களை பொறுத்துதான், ஒன்று ரெண்டு இடத்துல. ஏன்னா இதே கோயம்புத்தூர்ல நான் திருநெல்வேலியில இருந்து கோயம்புத்தூர்ல இருக்கிறேன், ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வந்து இறந்துட்டாங்கும் போது எட்டியே பார்க்காத ஒரு இடமும் இருக்குது. கூட சேர்ந்து மொத்தமா சேர்ந்து எல்லாருமே குழுமி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா சொசைட்டி ஒரு 4 டைப்பா ஒவ்வொரு டைப்பா அந்த ஸ்கூல்ல இருந்தே குழந்தைங்கள்ட்ட விதைச்சுக்கிட்டே வந்தாங்கன்னா கொஞ்சம் மாறும். இந்த கதை எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முன்னாடி இருக்க பீரியட் மாதிரிதான் எனக்கு தோணுது. மேபி பிரசன்னா சார தகுந்த சொல்லும் போதுதான் தெரியும். நன்றி. ஆனா நல்ல கதை, ஒரு மாதிரி ஒரு பீரியட்ல அப்படித்தான் பண்ணாங்க. இப்ப எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சுனாலும் அவங்களுக்கு குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் என்னோட ஸ்கேன் ரிப்போர்ட்ல எடுத்து பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால இதுல மேற்கொண்டு அவங்களையும் பிளேம் பண்ற கண்டிஷன்லயும் நன்றி சிவன். ஓகே பிரசன்னா சார் பேசிடுறீங்களா? பேசுறேன் கதை. அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் பேசிட்டாங்க, எல்லாருமே கதையை பத்தி பேசிட்டாங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமாவே பாக்குறேன். இந்த கதை வந்து ஆர்டிசம்னு சொன்னீங்க, ஆர்டிசம் மட்டும் இல்ல அது கொஞ்சம் மென்டலி சேலஞ்சுடு அந்த பையன். பட் நான் வந்து இந்த கதையை மென்டலி சேலஞ்சு பையனோட கதையாவே பார்க்கல, அவங்க ஃபேமிலிக்கு ஒரு ப்ராப்ளம். ஆனா 4 வீடு கொண்ட அப்பார்ட்மெண்ட்ல ஒரு ஃபேமிலி கிராமத்திலிருந்து நகரத்தை நோக்கி வருது. அங்க ஆல்ரெடி நகரத்துல இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன்ல அவர் வந்து கதையை கொண்டு போறாரு. இந்த கிராமத்துல இருக்கிறவங்க அவங்களோட அந்த ஹெல்பிங் டெண்டன்சி, மனிதாபிமானம், ஒன்று பெருசா எடுத்துக்காம அவங்கள வந்து கூட நான் சரி பண்ண அந்த அவ கழுவி விடுறது, மேலே போய் ஒரு தடவையும் பாவங்க பாவங்கன்னு அந்த சங்கரி அனுதாபப்படுறது, இதெல்லாம் வந்து ஒரு கிராமத்து கேரக்டரைசேஷனை அங்கே கொண்டு வர்றாரு. ஆனா நகரத்தோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னா, 4 வீட்டில் ஒரு வீடு அவர் சொல்றதே இல்லை, 2 வீடு தான் பேசுறாங்க. ஒரு மாடி வீடு, ஒரு ஆப்போசிட் வீடு, அந்த அம்மா வாடகை வீடு இருக்கிறவங்க கத்துறவங்க, நீங்கெல்லாம் பேச மாட்டீங்களா, நான் தான் பேசி கெட்ட பேர் வாங்கிப்பேனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். மேலே அப்பா அம்மா அந்த பையனோட கேரக்டர் நீங்க பார்த்தீங்கன்னா 12 வயசு ஆயிருக்கு அந்த பையனுக்கு. இப்போ 12 வருஷமா அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு எங்கேயுமே தெரியல. கடைசியில் அந்த கிழவி பேசுறப்போ குற்றாலம் கூட்டிட்டு போங்கன்னு சொல்றப்ப எல்லாமே நாம பார்த்துட்டோமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப 12 வருஷமா அவங்க எல்லாமே பார்த்துட்டாங்க, எதுலேயுமே சரியாகல அந்த பையனுக்கு. மேபி ஸ்கூல்லையும் சேர்த்து விட முடியாத நிலைமையா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போய் கத்தக்கூடிய அந்த பையன் தான். அனுராதா மேடம் சொன்னாப்ல 2 பேரும் தண்ணி அடிச்சு படுத்தாங்களா அப்படிங்கிற அசம்ஷனுக்கு நாம போக வேண்டாம். அவரு தண்ணி அடிக்கிறாள், அவங்களும் தண்ணி அடிப்பாங்களாங்கிறது நம்ம ஒரு பேசக்கூடிய விவாதத்துக்குரிய பிரச்சனையை வச்சுக்கலாம். நான் கதையில அது வர்றாப்புல எனக்கு தெரியல. நான் கதை மூலமா எழுத்தாளர் சொல்லக்கூடிய விஷயங்கள், ஒரு நகரத்துல மனிதாபிமானம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி ஆயிட்டு இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்றான்னு கூட மற்றவங்களுக்கு அக்கறை இல்லை.
அவனை தன்னோட செல்ஃப் தன்னோட லைஃப் நல்லா இருக்கணுங்கிற மாதிரி தான் அங்கே நினைக்கிறாங்க. அப்போ அங்கே வந்து ஒரு நல்ல இதயங்கள் கொண்டு ஒரு மூணு பேர் வர்றாங்க. அப்போ அவங்க வந்து அதை அப்ரோச் அவங்களை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவர் சொல்ல வர்றார். அப்போ இந்த இது வந்து கிராமமாக இருந்துச்சுன்னா அந்த கிராமமே அந்த குழந்தைய தத்தெடுத்துட்டு எல்லாமே பார்த்துக்கும் கண்டிப்பாக. ஆனால் இங்கே வந்து அந்த குழந்தைய திட்டுறதுக்கும் அவங்க அப்பா அம்மாவை திட்டுறதுக்கும் தான் இந்த நகரம் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறாப்புல தான் எனக்கு தோணுச்சு. அந்த மூணு கேரக்டரையுமே, பாட்டி கேரக்டர் ஆகட்டும், சங்கரி கேரக்டர் ஆகட்டும், மாசாணம் கேரக்டர் ஆகட்டும், எல்லாமே ஒரு சாதாரண கிராம மக்களின் என்ன சொல் வெள்ளந்தித்தனமான ஒரு கேரக்டரைசேஷனாக இருக்கு. அந்த இவர் சொல்கிறாப்புல வந்து ரொம்ப செயற்கையால தோணலை. அந்த மாதிரி வயசானவங்க தான் இருப்பாங்க, ஒன்னொன்றுக்கும் ஜாலியாக கிண்டல் பண்ணிட்டு நீ ஏன் டிவி பார்க்கலன்னா டிவியை விட வீட்டில் நல்ல ஷோ நடந்துட்டு இருக்கடா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கேரக்டரு, நல்ல முகத்துல தான் இன்னைக்கு முழிச்சிருக்க அப்படின்னு கிண்டல் பண்ற அந்த கேரக்டரு, அதே சமயம் தன்னோட பேரனை காணோம் அப்படின்னு சொன்னோடனே கட்டிலிருந்து இறங்கி வந்து குதிச்சு ஆக்ரோஷமா போய் மாடியில போய் சண்டை போட்டு பேரனுக்காக பேசக்கூடிய அந்த பாட்டி, ஆனால் அவ்வளவு பேசக்கூடிய பாட்டி, இவங்களுக்கு வளர்த்த தெரியல அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாட்டி, அவங்க எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் நல்லா பண்ணி தண்ணி எல்லாம் ஒன்றும் அடிக்காம ரொம்ப வேஷ்டி எல்லாம் கட்டிட்டு அவர் வந்து கீழே வந்து பேசுறப்ப மூணு பேருமே நல்லா தான் பேசுறாங்க. குற்றாலத்தை கூட்டிட்டு போங்கிறாங்க, பார்த்துக்கம்மாங்கிறாங்க, யார்கிட்டையும் எந்த சண்டை போடுற அந்த மனோபாவம் எல்லாம் இந்த கிராமத்து ஜனங்கள்கிட்ட வரல. அந்தந்த சமயத்துல பர்ஸ்ட் அவுட் ஆகிறது. ஆனால் இந்த பேரண்ட்ஸோட மென்டாலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த பையனை வந்து 12 வருஷமாக சரி பண்ண முடியல, சண்டையிலேயே போகுது இது வரைக்கும். அந்த அம்மா வந்து அவனை வந்து அந்த கீழ் வீட்டு அம்மாவை இந்த அம்மா சத்தம் போடுறான், ஒரு வாரத்துக்கு தடவை ஒருத்த வந்துட்டு போகிறானே நீ என்ன பேசுறது அப்படின்னு கேட்கறது. இந்த சண்டையிலேயே தான் போயிட்டுருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் மனிதன் அதை பார்த்து அந்த கழுவி விடுறது கூட தானே கழுவி விடுறது, கீழே விழுந்த பொருள்களை எடுத்து வைக்கிறது, பாவங்கன்னு பரிதாபப்படுறது, இந்த மாதிரி ஜனங்களை பார்க்குறப்போ மேபி அவங்களுக்கு வந்து ஒரு குற்ற உணர்ச்சியோ அல்லது என்ன பண்ணலாம் உண்மையாகவே அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து குணசீலத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. குணசீலத்தில் தொலைஞ்சு போகிறதுங்கிறது அவங்க சொல்கிறது அவ்வளோதான், அது வந்து இவங்ககிட்ட இருந்து சமூகத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக குணசீலத்தில் அங்கேயே ஹாஸ்டல் போல பார்த்துக்கிறதுக்கெல்லாம் இடம் இருக்கு, அங்கே நாளைக்கு பையன் சரியாயிட்டு கூட வரலாம், அந்த மாதிரி ஒரு முடிவில் தான் அவர் முடிச்சிருக்காரு. எழுத்தாளரோட திறமை இந்த கதையில் நிறைய தென்படுது. ஆரம்பத்தில் தொலைஞ்சு போயிட்டான்னு சொல்றது, கடைசியில் நடுவில் ஃப்ளாஷ்பேக்கில் கதையை கொண்டு வந்து அந்த பாட்டி வந்து தொலைஞ்சு போயிடுவான் அப்படின்னு முடிக்கிறது, இது எல்லாமே வந்து ஒரு எழுத்தாளருடைய அந்த திறமையான நடையை தான் சொல்லுது. பெரிய மைண்ட் பாக்லிங் கதைன்னெலாம் சொல்ல முடியாது, ஆனால் ரொம்ப கிளியர் கட் ஸ்டோரி. மற்றவங்க சொன்னாப்புல மௌலிஷ் சொன்னாப்புல அவ்வளோ ஒரு கன்ஃபியூஷிங் ஸ்டோரிலாம் கிடையாது. அவர் யூரின் பெய்யறது கூட வேரியஸ் கைண்ட் ஆஃப் இன்சிடென்ட்ஸ், இந்த மாதிரியெல்லாம் நிகழ்ச்சிகள் அந்த வீட்டிலேருந்து நடக்கும், அப்போ இவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அந்த இன்சிடெண்ட். அந்த இன்சிடென்ட் ஏன் நடந்துச்சுன்னு அதில் போய் அனலைஸ் பண்ணி அவன் அன்னைக்கு தண்ணி அடிச்சுட்டு வந்தான் அதனால் பண்ணான் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அந்த குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம், அந்த இன்சிடென்ட் நடக்குது, அந்த கிழவி வந்து ஸ்மெல்லை பார்த்தே இது பெரியவனுதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க, குழந்தை அது இல்லைங்கிறாங்க, மேலே போய் சண்டை போடுறாங்க. பேர அந்த குழந்தையும் அந்த குழந்தை இன்னொரு குழந்தைய வந்து இந்த கண்ணனுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு அந்த அம்மா சொல்றது, இதில் வந்து ரொம்ப யதார்த்தமாக தான் இருந்துச்சு. குழந்தையே தான் புரிஞ்சுக்க முடியும். பின்னாடி இன்னும் விட்டுருந்தா அந்த அவங்க இங்கேயே இருந்திருந்தாங்கன்னா இந்த கண்ணனே அந்த குழந்தைய சரி பண்ணக்கூடிய ஒரு பாசத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கலாம், நாளைக்கு வராதுங்கிறது இல்லை. அதனால அப்படி ஒரு நடந்த நிகழ்ச்சிகளை ஒரு கதையாக தான் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் தோணுது. பட் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸு நீங்கள் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு குழந்தைகள்னு பார்த்தா நமக்கும் நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னோட சொந்தங்கள்லேயே 25 வயசு வரைக்கும் அந்த மாதிரியில் இருந்து அவனை ரொம்ப பொறுமையாக வீட்டில் பார்த்துக்கிட்டு அப்பா அம்மா கூட இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஒரு கிராமத்தில் சிவகங்கையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த பையன் அப்படியே போய் சேர்ந்தான். இன்னொரு பெரியப்பா பொண்ணோட ஒரு பேத்தி வந்து இன்னும் 15 வயசு 16 வயசு ஆச்சு. யாரும் சொன்னாப்புல
ஏதாவது அவசரத்துக்கு எங்கேயாவது போறதுன்னா கூட பூட்டிட்டு தான் போறாங்க. ஃப்ரீயா தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், கூட்டி வச்சுட்டு போறாங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம். பட் இப்போ வந்து அவங்க தனியாக ஒரு வீடு வாங்கி இந்த வீட்லேயே இருக்காங்க. அப்போ அது வேற நல்லா பார்த்துட்டு தான் இருக்காங்க அவங்கள. ஃபங்க்ஷனுக்கு மட்டும் இப்போ கூட்டிட்டு போவாங்க, அல்லது வீட்டில் தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நகரங்களில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக வந்து பண்ணாம அது ஒரு லைஃப் போக்கில் அதை சாதாரணமாக எடுக்கக்கூடிய ஜெனரேஷன் வந்துருச்சு அப்படின்னு தான் நினைக்கணும். ஆனால் எந்த அளவுக்கு எஜுகேஷன் வளர்ந்துருக்குங்கிறத பார்த்து தான் இந்த குழந்தைகளை நம்ம ட்ரீட் பண்ண முடியும். ஆனால் இந்த கதையில் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கலி சேலஞ்சை விட மனித உறவுகளும் மனித விமானத்தையும் தான் எழுத்தாளர் பேசியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கதிர். நன்றிங்க சார். ஓகே, இப்போ எல்லாரும் பேசியாச்சு நினைக்கிறேன். இப்போ நான் பேசியிருக்கேன். முதல்ல இந்த கதை வந்து வெளியாகி 11 வருடங்கள் ஆயிடுச்சு, 2013 வெளியான கதை நினைக்கிறேன். ஸோ அதனால இப்ப இருக்க இந்த 10 வருடங்கள்ல கூட விழிப்புணர்வு நிறைய முன்னேறி இருக்கும். அதனால சிலருக்கு வந்து என்ன இப்படி ஒரு நெகட்டிவான முடிவு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, அவர் 10 வருடங்களுக்கு முன்னாடி அவர் எழுதும் போது இன்னும் கொஞ்சம் முன்கூட்டிய காலத்துல நடந்ததா வச்சுதான் அவர் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படிதான் எனக்கு இப்ப தோணுது. அதனால நம்ம அந்த ஆஸ்பெக்ட்ல முதல்ல பார்க்க வேண்டாம். அடுத்து வந்து இது வந்து ஒரு ஒவ்வொரு கதையுமே வந்து நமக்கு ஏதாவது ஒன்று புதுசாக சொல்லித்தரும், இல்லை இப்படித்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டும். இந்த கதை சொன்ன விஷயத்த இந்த மாதிரி பசங்க வச்சிருக்கவங்க பண்றத வந்து எல்லாருமே கண்ணால பார்த்துருப்போம். நான் இந்த மாதிரி ஒரு நபரை பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, எல்லாருமே பார்த்துருப்போம். ஒவ்வொருத்தரும் அதை ஹேண்டில் பண்ற விதம் அப்படிங்கிறது வந்து அப்படியே மாறும். நான் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த மாதிரி குழந்தைகளை பத்தி நிறைய பாக்குறேன். அப்படின்னா எப்படி பாக்குறேன்னா, இந்த மாதிரி வீட்டுல அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் அதெல்லாம் நான் பாக்கல. கவர்மெண்ட் எவ்வளோ அருமையான திட்டங்கள் வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பாக்குறேன். உண்மையை சொல்ல போனா சமூக பாதுகாப்பு திட்டம்னு சொல்லுவாங்க. ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஒருத்தவங்களா இயலாத நிலைமையில் இருக்கும்போது அவங்கள முழுசா பாத்துக்க தயாரா இருக்கணும், அதுதான் ஒரு மக்கள் நல அரசு அப்படிங்கிற மாதிரி. இப்பெல்லாம் வந்து உண்மையிலேயே அது பிசிக்கலோ மென்டலோ ஒரு இல்னஸ் இருந்தா அவங்க ஸ்கூலுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டா போதும், அவங்களை ஐடென்டிஃபை பண்றது, அவங்களுக்கு ஸ்பெஷலா கோச்சிங் கொடுக்கறது, அவங்களுக்கான இது கல்வி உதவி தொகை வாங்கி தரது, ஸ்கிரைப் ரெடி பண்ணி கொடுத்து எக்ஸாம் எழுத வைக்கிறது மட்டும் கிடையாது. நான் ஆக்சுவலா நான் இதை வந்து ஒரு சிறுகதைக்கான பிளாட்டா வச்சிருந்தேன், பரவாயில்ல சொல்றேன். எங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டாஃபோட பையன் இது மாதிரி மென்டல் இல்னஸ் தான், இது இந்த கதை இந்த கதையில ஒரு பையன் மாதிரியே தான். அவன் ஸ்கிரைப் போட்டு எழுதி போஸ்டிங் குரூப் 4 போஸ்டிங் வாங்கி கொடுத்துட்டார். அவன் எனக்கு ஈக்குவலா வேலை பார்த்துட்டு இருக்கான் அந்த தம்பி. அவனுக்கு எந்த வேலையுமே பெருசா செய்ய வராது. அவங்க அப்பா அப்பா வந்து கூட மாட வேலை செஞ்சு கொடுத்துட்டு போவாரு. எங்கேயாவது போக சொன்னா போயிட்டு வருவான் அவ்வளவுதான். அவனுக்கு அவனே இப்ப ரீசெண்டா இப்ப அவனே ட்ரெஸ் பண்ண பழகிட்டான் அப்படிங்கறதுதான் அவங்க அப்பா சொன்ன தகவல். அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் வரைக்கும் இவங்க எப்படி எக்ஸாம் எழுதுவாங்க, அவங்களாம் தேவையில்லை. அவங்க அப்ளை பண்ணா போதும், ஸ்கிரைப் போட்டு எழுதி கொடுத்து ஒரு 60 வயசு வரைக்கும் வருமானத்துக்கு உண்டான இதை வந்து கவர்மெண்டே ரெடி பண்ணி வச்சிருக்கு. விழிப்புணர்வு பெருசா இல்லை அப்படிங்கறதுதான் வருத்தமான ஒரு விஷயம். விழிப்புணர்வுனா இப்போ ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஸ்கிரைப் அதாவது ஆசிரியர்கள் உட்காந்து எழுதி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்றுதான், அவங்க இந்த மாதிரி குறைபாடு உள்ளவங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டு. அந்த சர்டிஃபிகேட்டை வாங்க வைக்கிறதுக்கு நாங்கள் போராடுவோம் பாருங்க. பேரண்ட்ஸுக்கு வந்து சாப்பாட்டுக்கே வழி இருக்காதுங்க. ஆனால் வந்து இது இப்போ இப்படிலாம் சர்டிஃபிகேட் வாங்கினா எங்கள் கௌரவம் என்ன வருதும்பாங்க. உண்மையிலே சாப்பாட்டுக்கு வழி இருக்காது அப்படி சொல்லுவாங்க, தலையில் அடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதே மாதிரி இடத்துல ஒரு படித்தவர் இதை கரெக்டாக யூஸ் பண்ணி கவர்மெண்ட் ஜாப் பையனுக்கு வாங்கி கொடுத்துட்டா இருப்பாருங்க. கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற பையனுக்கு கல்யாணம் பண்ணுறது கூட ஈஸி தானே. இப்போ இப்போ அது எப்போதோ ஒன்று மென்டலி சேலஞ்சுங்கிறப்போ அதுக்கேற்ற மாதிரி ஏதோ ஒரு பொண்ணு அமைஞ்சிடும் இல்லைங்களா. அதை யோசிச்சு பாருங்க. அந்த இந்த விழிப்புணர்வு முதல்ல என்னோட விருப்பம் என்னன்னா, அரசு இவ்வளவு நலத்திட்டங்கள் பண்ணுது,
முதல்ல இந்த மாதிரி பசங்களை வந்து மற்ற பசங்களோட பழக வேணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஸ்கூலுக்கு அனுப்பணுங்கிற விஷயம் தெரிஞ்சிருந்தாலே இப்படி இவ்வளோ இந்த இந்த பையனுக்கு இவ்வளோ பிரச்சனை ஆயிருக்காது. ஸ்கூலில் பசங்க பார்த்துக்கோங்க என்ன ஏதாவது வயலண்டாக பிஹேவ் பண்ணுறோன்னா அதெல்லாம் வயலண்டாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. எங்கள் ஸ்கூலில் ஒரு பொண்ணு படிச்சது, அந்த பொண்ணு வந்து ப்ராக்டிக்கல் வர சொல்லி சொல்கிறாங்க, எங்கள் எச்எம் சொல்லுது எக்ஸ்டர்னல்கிட்ட வருவா சம்டைம் வயலண்டானா உங்களை பிடிச்சி அடிச்சிருவா பரவாயில்லையா அப்படிங்கிறாங்க. சரி பரவாயில்ல வர சொல்லுங்க அப்படின்னு, அதான் அதாவது டீச்சர்ஸ் அதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. திடீர்னு கத்துவாங்க, திடீர்னு அடிப்பாங்க, அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தானே வாங்குறாங்க சம்பளம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் மைண்டுக்கு மாறிடுச்சு. அதெல்லாம் யாரும் எங்களால் முடியாதுன்னா இங்கே யாரும் பதில் பேச முடியாது. ஏன் உங்கள் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறீங்கன்னா யாரும் கேட்க முடியாது, கேட்க மாட்டாங்க. அது அதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணிக்குவாங்க. ஆனால் இங்கே வர்றது மூலமாக அவங்களுக்கு 100% க்யூர் ஆகலனாலுமே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். முதல்ல உங்களுக்கு உலகம்னா என்னன்னு தெரியும் இல்லையா, வெளியே என்ன இருக்குது அப்படிங்கிறது ஒரு புரிதல் வரும். அவங்கள ஒரு 4 பேருக்கு தெரியும், அது முக்கியம் இல்லையா. முதல்ல அந்த மாதிரி நபர்கள் வெளியே வரும்போது தான் நம்ம ஆட்களுக்கும் ஒரு சகிப்புத்தன்மை வளரும். அவங்களோட எப்படி இணக்கமாக வாழணும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் புரியும். வீட்டுக்குள்ளேயே அவங்க வச்சிருக்க இவங்க இப்போ அதிகபட்சம் என்ன இப்போ சத்தம் போடாமல் பார்த்துக்கணும் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பழக விடவே தான் எல்லாமே மாறும். அந்த இது வந்து அந்த விழிப்புணர்வு தான் வந்து இப்போதைக்கு எல்லாருக்கும் போய் சேர வேண்டியது. இந்த மௌலிஷ் கேட்டிருந்தாரு அவன் எதுக்காக அப்படி ஓப்பனில் வந்து யூரின் பாஸ் பண்ணியிருப்பான் அப்படின்னு. அது வந்து குடிகாரர்களோட இயல்பு. குடிகாரர்களுக்கு வந்து 4 செவத்துக்குள்ளே போகிறது பிடிக்காது. எங்கே வாய்ப்பு கிடைச்சாலும் இது மாதிரி தங்களோட சுதந்திரத்தை இப்படித்தான் வெளிப்படுத்த விரும்புவாங்க. இதை வந்து குஷ்வந்த் சிங்னு ஒருத்தர் இருக்கிறது இல்லைங்களா, அவரோட புத்தகத்தில் நான் படிச்சிருக்கேன், கம்பெனி ஆஃப் உமன் சொல்லிட்டு ஒரு புத்தகம். அதில் வந்து இதை பற்றி நல்லா விரிவாக எழுதியிருப்பார். மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான், ஆனால் அவனுக்கு இதுதான் பிடிக்கும், ஓப்பனில் இது பண்ணுறது தான் பிடிக்கும். அது குடியாரர்களோட மன இயல்பு, தெரிஞ்சுக்கிங்க என்ற ஒரு தகவல். இந்த கதை வந்து நம்மளால் ரொம்ப யூகிக்க முடிஞ்சிருது. அது ஒருவேளை நம்ம டெவலப் ஆகிட்டோமா இல்லை கதை பழசுங்கிறதுனால நமக்கு அப்படியான்னு தெரில. இது மாதிரி நல்ல வேலை அவர் வந்து இதை ஒரு பெரிய ட்விஸ்டாலாம் நினைக்காம ஆரம்பிக்கும் போதே கதையை இப்படி ஆரம்பிச்சிடுறாரு. பையன் தொலைஞ்சு போயிட்டான் அப்படின்னு, இல்லைனா என்ன எல்லாருமே கஷ்ட பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி கூப்பிட்டு போகும்போது பையன் தொலைஞ்சு போயிடுவாங்கிறத எதிர்பார்த்துருப்பாங்க பழைய பேர், நிறைய பேர். ஸோ எடுத்ததுமே அதை வச்சது வந்து எழுத்தாளரோட புத்தி செலுத்தணும், அதை நம்ம பாராட்டியாகணும். அப்படியே போகும்போது ஏன் இந்த மாமியார் மருமகளுக்குள்ள ஒரு சண்டை வருதுன்னா இட பிரச்சனை தான். இப்போ ஊராக இருந்தா அந்த அம்மா பாட்டுக்கு வெளியே ஒரு இதில் வந்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு 3வது நபராக இல்லாம இருக்கும்போது பிரச்சனை இருக்காது. இங்க வந்து அதை ஒரு வார்த்தை வரும், நம்ம இந்த ரூம்ல பேசினா அந்த ரூம்ல கேக்குது என்ன பண்றது அப்படின்னு. கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவுல டிஸ்டர்பன்ஸா ஒரு ஒரு அந்தரங்கமான உரையாடல்களுக்கு வழி இல்லாம இருக்கும்போது சகஜமா மருமகள் பொண்ணுக்கு மாமியார் மேல எரிச்சல் வந்துட்டு தான் இருக்கும். அது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம், அது மாமியாருக்கும் புரியுது. அது அதனால இவ நேரடியாக சொல்ல முடியாதுங்கிறனால நீ பட்டிக்காடுங்கிறது, ஆமாம் நான் பட்டிக்காடுதான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேச அந்த அம்மா பேசுறது வந்து கரெக்டாக தான் இருக்கு, அது ஒரு பக்கம் நல்லா போகுது. பட் இந்த ஒன்னே ஒன்று எனக்கு என்னன்னா, அப்படி கிராமத்துலேருந்து வர அந்த அம்மாவுக்கு இருக்கிற அறிவுல ஒரு பாதி கூட இந்த பொண்ணுக்கு இல்லை, எதையுமே இந்த பொண்ணால அவதானிக்க முடியல, ரொம்ப அப்பாவியா இருக்கு. சினிமாவில் வர ஆசி நிற்கிற அளவுக்கு முட்டாள் இல்லைனாலுமே ரொம்ப வெள்ளந்தியா இருக்கு. எப்படி இப்படி இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கஸ் பண்ணிடுவாங்க அவங்க. மூத்திர வடை வச்சு எத்தனை வயசுங்கிறதெல்லாம் பெரியவங்க மட்டும் இல்லை, இவங்களுக்கும் இவங்களும் குழந்தைய பத்தி வளர்த்தவங்க தானே, இவங்களுக்கு தெரியாதா, அதை கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் சண்டைக்கு பயப்படுறாங்க, அதுதானே பேசிக் குவாலிஃபிகேஷன், அதுவே இல்லாமல் இருக்கே. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யாராக இருந்தாலும் சண்டைக்கு போவாங்க, அவங்க அது கூட போக மாட்டேங்கிறாங்க. ஓகே, அது ஒரு தனிப்பட்ட கேரக்டர்னு வச்சுக்கலாம். பட்டு இவங்களால எந்த ஒரு முடிவுக்குமே வர முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக ஒருவேளை அவங்க அப்போதான் அந்த ஊருக்கு வந்த புதுசாக இருக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அதுக்கு அடாப்ட் ஆகிட்டே வராங்க, அதுக்குள்ள இதாகுது. ஆனால் உண்மையிலேயே இந்த பையன் தொலைஞ்சு போனதுக்கு நான் இந்த எழுத்தாளர் வந்து எப்படி இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கணும்னு நான் விரும்புகிறேன்னா, என்ன மாதிரி விஷயத்த அந்த பையனை இத்தனை வருஷமும் பார்த்துட்டு இருந்தவங்க இப்போ வந்து கொண்டு போய் தொலைச்சிட்டு வந்திருக்காங்க, வேணும்னே தொலைச்சிட்டு வந்திருக்காங்கங்கிறது தான் அதில் சொல்கிறாங்கன்னு வைங்களேன். அதுக்கு காரணம் வந்து சுற்றி இருக்கிற வீடுகள்லேருந்து கொடுக்கப்படுற ஒரு ப்ரெஷர் தான் காரணம்
ஓ நம்மளாம் சேர்ந்து சண்டை போட்டதுனாலதான் இந்த பையனை கொண்டு போய் தொலைச்சிட்டாங்களோன்னு ஒரு குற்ற உணர்வு இவங்களுக்கு லைட்டா வந்திருக்கணும், அதை வந்து எழுத்தாளர் காட்டியிருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அது வந்திருக்கணும் இல்லைங்களா? நம்மலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்திருந்தோம்னா, நம்ம சண்டை போடாமல் இருந்திருந்தோம்னா, நம்ம போய் இது பண்ணாமல் இருந்திருந்தோம்னா இவங்க தொலைச்சிருக்க மாட்டாங்களோங்கிற ஒரு எண்ணம். இப்போ இவங்க போய் பதறி போய் விசாரிக்கிறாங்கல்ல, எப்படி என்னாச்சு ஏதாச்சும்லாம் போய் தெரிஞ்சவனா விசாரிக்கிறாங்க இல்லைங்களா, அப்போ வந்து இவங்களுக்கு ஒரு ஓரமாக அந்த ஒரு நம்மளால தானோ நம்மளும் இதுக்கு ஒரு காரணமோ அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு வந்து இவங்களுக்கு வந்திருந்தா கதை முழுமையடைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். அது நமக்கு வந்திருக்கும் இல்லைங்களா? நம்ம ஒரு இது சண்டை போட்டிருந்தோம்னா இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, நம்மளோட ஜென்ம விரோதியாக இருந்தால் கூட எங்கேயாவது அடிபட்டு செத்து போயிட்டானா, ஐயோ நம்ம இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு மனித இயல்பு ஓரம் வரும் இல்லைங்களா? இப்படி ஒரு பையன் காணாமல் போனதுக்கு நம்ம போட்ட கொடுத்த அழுத்தமும் ஒரு காரணமும் அப்படின்னு, அதுவும் மற்ற யாருக்கு வருதோ இல்லையோ அந்த அப்பாவி பொண்ணுக்கு கண்டிப்பாக வரணும் இல்லையா? அந்த பொண்ணு தான் அவ்வளோ வெள்ளந்தியாக இருக்குல்ல, அதை வந்து கொடுக்கலையோ அப்படிங்கிறது எனக்கு ஒரு அது கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருந்தது. மற்றபடி கதை நல்ல ஓட்டம். ஆனால் பட்டு என்னால் ப்ரிடிக் பண்ண முடியுது, ஃபர்ஸ்ட் எடுத்தவுடனே யூரின் ஸ்மெல் வந்து அந்த பாட்டி சொல்கிறது முன்னாடி என்னால் இது அவங்க அப்பா பண்ணுற வேலையாக தான் இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சிச்சு. அது எப்படின்னு தெரில, ஒரு மாதிரி யூகிக்க முடிஞ்சதாக இருந்தது எல்லாமே. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி சப்ஜெக்டில் எல்லா எழுத்தாளர்களும் ஒரு கதை எழுதுகிறாங்க, ஆனால் ஒரு கொஞ்சம் விழிப்புணர்வு தர மாதிரி, நெஞ்ச தொடர்ற மாதிரி இல்லாமல் ஒரு விழிப்புணர்வு தொடர்ற மாதிரி இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் இனி வரும் கதைகளாவது. இந்த கதையும் இந்த கொஞ்சம் முன்னாடி வந்த கதையில வந்து நம்ம அதை எதிர்பார்க்கக்கூடாது, இனி வரக்கூடிய கதைகள் அப்படி வரும்னு எதிர்பார்ப்போம். என்னோட கருத்து அவ்வளோதான். வேறு நண்பர்களே வேறு ஏதேனும் கருத்துகள் கேள்விகள் இருக்கு சார்? இருக்கு. ஓகே, இப்ப கதிர் சொன்னதுலேருந்தே சொல்றேன். ஒரு யாருக்கு வந்து குற்ற உணர்ச்சி வரணும்னு, நம்ம ஒரு மூணாவது கேரக்டர் இருக்கு கதையில, குற்ற உணர்ச்சி யாருக்கு வருதுன்னா இந்த பொண்ணுக்கு வந்த மாதிரி தெரியல. இந்த பொண்ணு இது வரைக்கும் எப்படி அப்ரோச் பண்ணாலும் அதே மாதிரியே அப்ரோச் பண்ணிட்டு போயிடுறா. வேலைக்கார பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, ஒரு ரெண்டு மூணு வரிகள் கவனிக்க வேண்டியிருக்கு. வேலைக்கார பொண்ணு என்ன சொல்லுது, இது அடிக்கடி நடக்கிறது தான் அப்படிங்குது. எல்லாரோட பேச்சை கேட்டு எங்கேயாவது கொண்டு போய் விட்டு அப்புறம் மனசு கேட்காம கூட்டிட்டு வரதா இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டு இவனை பாத்துக்க முடியலன்னு திருப்பி அனுப்பிடுறதா இருக்கலாம். நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதுல எதுவா வேணாலும் இருக்கலாம். அந்த வரியை வச்சு நான் சொல்றேன், இந்த வேலை செய்யற பொண்ணு இது அடிக்கடி நடக்கிறது தான் சொல்றது. அந்த அம்மா ஊருக்கு கூட்டிட்டு போகும்போதே அந்த பையன் தொலைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு. அது வந்து ஒரு ஞான திருஷ்டியோட உள்ள கிளவியா இருக்கு. அது வந்து எது நடந்தாலும் நடக்க போறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடற அளவுக்கு டேலண்டடான ஒரு பாட்டியை கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க கதையில. பயங்கரமான ஒரு ப்ரெடிக்ஷன் பாட்டியா இருக்க அந்தம்மா. அந்த மாதிரி இதுதான் நடக்கும்னு நமக்கு எப்படி புரிஞ்சிருது, புரிய வச்சிடறாரு படிக்கிறவங்களுக்குன்னு சொல்றீங்க இல்லையா, அது கதையில உள்ள அந்த கேரக்டருக்கும் புரிஞ்சிருது நம்மளோட சேர்ந்து. இது கண்டிப்பா எங்கனோ கொண்டு போய் விட்டுட்டு தான் வரப்போறாங்க. ஏன்னா என்னைக்கு இல்லாம சிபி சிங்காரிச்சு பிரமாதமா பண்ணிட்டு வந்தாலே அதுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை எதிர்பார்த்து அது விவரமா உள்ளவங்களுக்கு புரிஞ்சிருது. அது போறதுக்கு முன்னாடியே அந்தமா ப்ரெடிக் பண்ணிடுறாங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கவலைப்படாம வேலைக்காரமா இது அடிக்கடி நடக்கிறதா, இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்கங்குது. வீட்டுக்கார அதை பெருசா கண்டுக்கல. இந்த பொண்ணு மட்டும்தான் அவனை கம்பல் பண்ணி கூட்டு போகுது, வாங்க போய் கேட்போம் என்ன அப்படின்ட்டு. அங்க போனா அவங்க எப்படி நடந்துட்டு இருப்பாங்கிற வரைக்கும் கீழே இந்த அம்மா ரெடி பண்ணி வச்சிருது. ஒண்ணு சொல்லியிருக்க மாட்டாங்களே, பதிலே வந்திருக்காதே அப்படின்னு சொல்ற வரைக்கும் அந்த அம்மா தயாரா இருக்கு. அவ்வளவு விவரமா இருக்கு அந்த அம்மா. சோ அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த ட்ரிங்க் பண்றாங்கன்றது சொன்னேன் இல்லையா, அது கதையில இருக்கிற வரியை தான் நான் சொன்னேன். அது வேணும்னே அந்த பையனை வந்து அந்த பையனோட பேரண்ட்ஸை வந்து ஒரு கேரக்டர் அசாசினேஷனா பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா இவ்வளோ வயலண்டா அந்த பையன் ஆகாத மாதிரி கத்துறவனை கூட அவங்க உள்ள தூங்கிட்டு பையன் ஹாலில் கத்திட்டு இருக்கலாம் வாய்ப்பு இல்லை. அவங்க பக்கத்துலேயே தான் வச்சுட்டு இருப்பாங்களா இருக்கும். ஸோ அவங்களும் கொஞ்சம் ஈடுபாடு இல்லாமல் இருக்காங்கன்னோ வெறுத்து போயிட்டாங்கனோ காமிக்கிறதுக்காகவோ, அல்லது அவங்களோட கேரக்டர் அந்த கதையில வருது. இப்போ புருஷனும் பொம்பளையும் குடிச்சிட்டு படுத்திருந்தா அப்படிங்கிற வார்த்தை அதுல இருக்கு, நான் சொல்லலை. அது இருக்கிறத வச்சு சொல்றேன், அது மேபி அந்த கேரக்டரை அசாசினேட் பண்றதுக்காகவோ அது எதனால வேணா அவங்க அப்படி பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அவங்கள ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியோ, அந்த கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியோ அவங்க தப்பானவங்க, இந்த பையனை இன்னும் கொஞ்சம் வளர்த்துருக்கலாம்னு காமிக்கிறதுக்காகவோ அது எதுக்காக அந்த மாதிரி சொல்லியிருக்காருங்கிறத தான் என்னால புரிஞ்சுக்க முடியலன்னு சொன்னேன். ஒரு பையனை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பாத்துக்கிறதுக்கு எல்லா அப்பா அம்மாக்கும் அது அந்த பொறுமை அமையாது இல்லையா. அவங்களுடைய லைஃபோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, என்ன இன்கம் இருக்கு, பக்கத்துல உள்ள சூழ்நிலை, நீங்க சொல்ற மாதிரி நைபர்ஸ் ப்ரெஷர் எப்படி இருக்கு,
ஒரு சொசைட்டியோடைய அப்ரோச் அந்த பையன்கிட்ட எப்படி இருக்கு, எல்லாமே ஒரு வெறுப்பை கொடுக்கும் அவங்களுக்கு. நமக்கு வந்து இப்படி பிறந்துட்டே மத்தவங்க வீட்டுல எல்லாம் நல்லா இருக்கேங்கிற இயல்பான ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா. இதெல்லாம் சேர்ந்து ஒருத்தனை எப்படி மாத்தும், அல்லது நான் அந்த கொரியன் கதையில சொன்ன மாதிரி இதை எப்படியா தொலைச்சிடணுங்கிற மென்டாலிட்டி உள்ளவங்களாவே இருக்கலாம், இயல்பாவே இதெல்லாம் எடுத்துக்கிற பொறுமை இல்லாதவங்களாவும் அவங்க இருந்திருக்கலாம். அந்த மாதிரி அத மாதிரி ஒரு ரெண்டு மூணு வரி வருது கதையிலேயே, அதை கொடுத்துருக்காங்க. இது அடிக்கடி நடக்கிறதான் அந்த பொண்ணு சொல்லுது. சோ இது மாதிரி எங்கேயாவது கொண்டு விட்டு திரும்பி வர வாய்ப்பு இருக்கு, அல்லது எங்கேயாவது கொண்டு சேர்த்து விட்டு அவங்க பாத்துக்க மாட்டேன்னு சொல்லிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் சொல்றேன் நான். ஓ, சோ இதுதான் சொல்லணும்னு தோணுச்சுங்க. தேங்க்யூ. நானும் அதே அந்த குற்ற உணர்வு டாபிக் தான் தூக்கிட்டு வந்தேன், பட் அவனும் சொன்னது கிடையாது. இப்போ நீங்க சொன்னது அர்த்தம் பண்ண முடியாது. குற்ற உணர்வு அந்த பொண்ணுக்கு இருக்குன்னு நீங்க எதை வச்சு சொல்றீங்க? நியாயமா அவ சண்டையே போட கிடையாது, கத்துனது கிளவி. நீ இவ பிள்ளைய வந்து இது பண்றது இல்லையான்னு அந்த பொண்ணு பதறிட்டு ஐயோன்னு சொல்லிட்டுதான் பிள்ளைய திட்டு. ஆரம்பத்துல இருந்தே அந்த குழந்தை மேல பாவப்பட்டுக்கிட்டேதான் இருந்தா. அந்த பாவப்பட்டுக்கிட்டே இருக்கிற பொண்ணு கடைசியில குற்ற உணர்வும் அடையலைன்னு நீங்க சொல்றது வந்துட்டு என்ன நியாயம் எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் அந்த ஹாசினி அளவுக்கு முட்டாளா இல்லாம இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்க மென்ஷன் பண்ண அந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்புன்னு சொல்றேன். கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாருமே சத்தமா தான் பேசுவாங்க, கொஞ்சம் விவரமா இருப்பாங்க. கிளவி எவ்வளவு விவரமா இருக்கு, இந்த பொண்ணு இவ்வளவு அப்பாவியா இருக்கு அப்படின்னு சொல்றது வந்துட்டு ஒன்னும் இல்லாதது கிடையாது. ஏன்னா கிராமத்துல இருக்கிற பொண்ணுங்க சிலருக்கு வந்துட்டு கொஞ்சம் போல்ட்னஸ் அதிகமா இருக்கும், ஒரு சிலர் வந்து ரொம்ப கட்டுப்படித்தனமா ரொம்ப இதாவே இருப்பாங்க. அதனாலதான் வந்துட்டு பாட்டியே வந்துட்டு அந்த பொண்ணை ரொம்ப பட்டிக்காடுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவளுக்கு அந்த அளவுக்கு விவரம் தெரியல, சொசைட்டி தெரியாம வீட்டுக்குள்ளேயே வச்சு பிறந்த பொண்ணுங்களுக்கு சிலருக்கு எல்லாம் வந்துட்டு வெளியுலகத்துல என்ன நடக்குது புரிஞ்சு நடந்துக்கிற அந்த தன்மையெல்லாம் இருக்காது. ஒரு 18 வயசு 20 வயசுலயே வந்துட்டு தான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த கதையோட ஓல்டுனஸ் அதெல்லாத்தையும் நம்ம மைண்ட் பண்ணி பாக்கலாம். கிராமத்திலேயே வந்துட்டு முதல் அதாவது கொஞ்சம் வளர்ந்த கிராமம் ரொம்ப பின்தங்கிய கிராமம் எல்லாம் இருக்கலாம். அப்போ பாட்டி ஓரளவுக்கு வளர்ந்த கிராமமா இருக்கும், பொண்ணு எடுத்தது ரொம்ப பின்தங்கிய கிராமமா இருக்கிறதுனால இது இந்த மாதிரி இருக்கலாம். சோ இதுதான் வந்துட்டு இந்த பொண்ணு இவ்வளவு அப்பாவித்தனமா இருக்கிறதுக்கு காரணம். இந்த மாதிரி பொண்ணுங்க இல்லைன்னா சொல்ல முடியாது, கண்டிப்பா இருக்காங்க. அதுக்காக அந்த பொண்ணுங்களை வந்துட்டு ரொம்ப இதா சொல்றதே நான் அர்த்தம் பண்ணிக்க மாட்டேன். ரெண்டாவது அந்த குழந்தை தொலைஞ்சு போனதுக்கு சொசைட்டி வருத்தப்படலாமே தவிர குற்றங்களுக்கு ஆளாகணும் நீங்க எப்படி சொல்வீங்க? அதாவது ஓகே நம்ம இந்த மாதிரி இது பண்ணிருக்க கூடாதுன்னு இதா சண்டை போட்டிருந்தா அவங்க கொண்டு போய் விட்டுருக்க மாட்டாங்களா? கிடையாது. நீங்க இத அந்த அனு சொன்ன மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க, இது அடிக்கடி நடக்கிறதான்றாங்க. அடிக்கடி நடக்கிறதாங்கிறது இதே வீட்டுல நடக்கிறதா இல்ல இந்த மாதிரி வீடுங்கள்ல நடக்கிறதா, எனக்கு இந்த சந்தேகம் இருக்கு. இதே வீட்லயே திரும்ப திரும்ப அவங்க இந்த குழந்தைய விட்டு விட்டு கூட்டிட்டு வராங்களா, இல்ல இந்த மாதிரி வந்துட்டு இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல சிட்டில இருக்கிற அப்பா மக்கள் வந்து பாக்குற வரைக்கும் பார்த்துட்டு குழந்தைய கொண்டு போய் இந்த மாதிரி குணசீலத்திலயே குத்தாலத்திலயே விட்டுட்டு வந்துடுறாங்க அப்படின்றத மீன் பண்றாங்களா அப்படின்றது தெரியல. சோ அந்த கிளாரிட்டி கிடையாது. அதனாலதான் நான் சொல்றேன், இத வந்துட்டு நம்ம ஒரு கில்ட்டியா வருத்தப்படலாம், குற்ற உணர்வுகளும் ஆளாகணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது. நியாயமா குற்ற உணர்வுக்கு ஆளாக வேண்டியது அந்த குழந்தைய பெற்றவங்க மட்டும்தான். நாம என்ன பண்ண முடியும்? நம்ம சண்டைக்கு போனவங்களையாவது நீங்க சொல்லலாம், எதிர் வீட்டுக்காரங்களை சொல்லலாம், வேற யாரையாவது நீங்க வந்துட்டு பிரச்சனை வாண்டனா வம்பு கிழிக்கிறவங்களை கூட நீங்க சொன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அந்த பொண்ணுக்கு இல்ல இருக்கணும்னு நீங்க நினைக்கிறது வந்துட்டு அது அவ்வளவா எனக்கு சரியா படல. ஏன்னா பொண்ணுங்களை வந்துட்டு கில்ட்டிலே வச்சுக்கணும்னு நினைக்கிறது மட்டும்தான் வந்துட்டு ஆண்களோட வேலையாவே இருக்குது. நம்மள வந்துட்டு இப்படி பண்ணிட்டாங்க, ஐயோ நம்ம இப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்னு அந்த கில்ட்லயேதான் நம்ம மெயின்டைன் ஆகணும். அது அப்பதான் வந்து பொண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களோன்னு தோணுச்சு, அதனால நான் சொன்னேன். பிரியா, நான் அப்படி புரிஞ்சுக்கல. பிரியா கதிர் அப்படி சொல்றாருன்னு நான் நினைச்சுக்கல. நேத்து வரைக்கும் நம்ம ஒரு இந்த மாதிரி வீட்டுல ஒரு பையன் பண்ணிட்டு இருக்கான்னா பயங்கரமா திட்டிகிட்டே இருப்போம் இல்லையா, இடைஞ்சலா இருக்கும். பக்கத்து வீட்டுல ஒரு சத்தம் வந்துட்டே இருந்தா அந்த பொண்ணு மாதிரி இப்ப நான் வந்து கெட்டவன் நான் சொல்ல மாட்டேன், நல்லவன்னு நான் சொல்ல மாட்டேன். மீடியமா ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்களேன், மோசமானவ இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனா பக்கத்து வீட்டுல ஒரு அளவுக்கு மேல கத்திட்டே இருந்தா மனசுக்குள்ளேயாவது வெறுப்போம், ஆனா எங்கேயாவது கொண்டு சேர்த்துட்டாங்க. எல்லாரும் இப்படி எல்லாருக்கும் சங்கடமா இருக்குன்னு தான் கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இடைஞ்சலா இருந்தா கூட அவங்க தூங்கிடுறாங்க, மத்தவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கிறது போதுதான் கொண்டு போய் சேர்த்துட்டாங்களோன்னு. சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த ஒண்ணுமே செய்ய முடியாம பக்கத்து வீட்டுல இருந்து பொறுமுறம் பாருங்க, இப்படி இடைஞ்சலா இருக்கேன்னு அவங்களுக்கு. ஆமா, நேத்து அந்த சத்தம் இல்லாதது கூட ஒரு இழப்பா இருக்கும். நேத்து வரைக்கும் அவன் கத்திட்டு இருந்ததை திட்டிக்கிட்டே அது ஒரு பழகிடும் நமக்கு.
நாம வேற ரொம்ப திட்டிட்டோம் அந்த பையனை, இல்ல வந்து நம்ம மைண்ட் செஞ்சுக்கலாம் இது வந்துட்டு சரி இந்த பையனுக்கு இது நடக்காம இருந்திருக்கலாம் இந்த மாதிரியான ஒரு தாட்ஸ் வரலாம். பெரிய குற்ற உணர்ச்சின்னு இல்லாட்டி கூட பாவம் நம்ம வேற ரொம்ப அவனை திட்டிட்டோங்கிற ஒரு சின்ன ஒரு கில்ட்டி ஃபீலிங் அது வந்து இயற்கை. அப்படி அவர் சொன்னதா நான் எடுத்துக்கிட்டேன். அந்த பொண்ணுக்கு இல்லைன்னு பின் பாயிண்ட் பண்ணி சொன்னாரான்னு நான் எடுத்துக்கல. அந்த பொண்ணு தான் எதையுமே புரிஞ்சுக்க முடியாத ஹாசினின்னு எடுத்துக்கல. அதை நான் வந்து ஒரு ஊர்வசி கேரக்டர் மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லா பக்கமும் ஆமா ஆமான்னு சொல்ற மாதிரி ஒரு எல்லாத்துக்கும் பாவம் பட்டு எல்லாத்தையுமே இப்ப மெதுவாவே பாக்குற மாதிரி ஒரு கேரக்டரா ஹாசினி எல்லாம் விவரம் எனக்கு சரியா படல. ஒரு பொதுவாவே வந்துட்டு இப்ப ஒரு குழந்தை வந்து நம்மளுக்கு நெய் நெய்னு இருக்கும், பக்கத்து வீட்டுலயே ஒரு குழந்தை வந்து ஒரு மாதிரி அடமட்டான குழந்தைங்க வந்துட்டு இருந்தாலே நமக்கு யாருக்கு அந்த டார்ச்சரா தாங்க இருக்கும். அது சில சமயம் நம்ம பிள்ளைங்களே கொஞ்சம் பிடிவாதம் அதிகம் பிடிச்சாலும் நம்மளுக்கே கோவம் வரதா செய்யும். அதெல்லாம் ஹியூமன் மென்டாலிட்டி தான். அதுக்காக குழந்தை இல்ல இல்ல மொத்தமா போயிடணும் அந்த மாதிரி நம்மளே ஹாஸ்டல்ல சேர்த்தாதான் உனக்கு சரி வரும்னு சொல்லக்கூடியவங்க தானே சொல்றது இல்லையா? கரெக்ட், அதுதான் சொல்றேன். பட் அத வந்துட்டு இப்படி போனதுக்கு அப்புறமா பர்டிகுலரா இவ வந்து குற்றவுணர்வுக்கு ஃபீல் பண்ணும் அப்படின்னு சொன்னதுதான் வந்து பர்டிகுலரைஸ் பண்ணது மட்டும்தான். அந்த பொண்ணு அவர் சொன்ன மாதிரி எனக்கு தோணலன்னு நான் சொல்றேன். அவர் ஜெனரலைஸ் பண்ணி சொன்ன மாதிரிதான் யாருக்காவது ஒருத்தருக்காலும் இவ்வளவு திட்டமேன்னு தோணலையே தோன்ற மாதிரி காமிக்கலையே. அது வந்து ஜென்ரலா வரக்கூடிய உணர்வு தான். அது ஒருத்தர் கூட வந்த மாதிரி காமிக்கல. இருக்கிற நாலஞ்சு கேரக்டர்ஸ்குள்ள யாருக்குமே அது வந்த மாதிரி காமிக்கலையேன்னு சொன்ன மாதிரிதான் இருந்தது. அப்படிதான் எனக்கு தோணுச்சு. அதாவது அவங்க மென்டாலிட்டி எப்படி சொல்லிட்டோம், ஓகே குழந்தை போயிட்டான் ரிலாக்ஸ்டு நமக்கு இனிமேல் சத்தம் இருக்காது அப்படின்னு ஒரு மாதிரி மனுஷங்களுக்குள்ள இருக்கிற அந்த டார்க்னஸ் வந்துட்டு காட்டுது. ஓகேங்களா? ரெண்டாவது வந்து இவங்க இவங்க பாட்டி மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க குழந்தைய வந்துட்டு கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்கன்னு, மத்தவங்க எல்லாம் தொலைச்சிட்டாங்கன்னு சொல்லுது சரி தொலைச்சிட்டாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு ஐயோ பாவம் அப்படின்ற மாதிரி இதுலதான் போவாங்க. கரெக்டா இவங்க பர்பஸா தான் பண்ணிருக்காங்க அப்படின்றது வந்துட்டு அவங்க அதை அதை யோசிக்க கூட அவங்களுக்கு டைம் இல்லாம நகர்றனாலதான் அதை வந்து நகர வாழ்க்கை அப்படிங்கறதையும் மீன் பண்ணிருக்காங்க. சோ இத சிட்டிக்குள்ள இந்த கதையை கொண்டு போன ரீசன் அதுதான். யோசிக்காம நகர்றதா நகர வாழ்க்கை நல்லா இருக்குங்க. இது மே மாசம் வந்த கதை ரீசன்ட் ஸ்டோரின்னு இதை எடுத்துக்கிட்டேன். இது எப்பயுமே எனி டைம் ஒரு கிராமத்துல இருந்து அல்லது ஒரு வளர்ச்சி அடையாத பகுதியில இருந்து ஒரு சென்னைக்கு வந்து செட்டில் ஆகக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா இந்த கேப் இருந்துதான் ஆகும். இது அந்த காலத்துல இருக்கிற மென்டாலிட்டி இப்ப இருக்கிறதுங்கிறத விட இப்ப திருநெல்வேலியில இருந்து சென்னைக்கு வந்தாலும் இப்ப திருநெல்வேலியுடைய வளர்ச்சிக்கும் சென்னையோட வளர்ச்சிக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல? கோமே சார கேட்டா தெரியும். அது அது இப்பயும் பொருந்தி போற மாதிரிதான் இருக்கு இந்த கதையில. நான் அந்த இப்ப ரீசெண்டான ஸ்டோரி தான் இப்ப நம்ம எடுத்துட்டோம் நான் நினைச்சுக்கிட்டேன் இப்ப எழுதியிருக்கிறதுன்னு. ஏன்னா கிட்டத்தட்ட மேட்ச் ஆகி போற மாதிரிதான் இருக்கு. கதை சொன்னப்பறம் தான் நான் 13ல உள்ள கதையை கொண்டு வந்து போட்டிருக்கேங்கிறதே தெரியுது. ஏன்னா 3-4 கதை அவரோட தொடர்ந்து படிச்சேன். ஏதாவது ஒண்ணு கொடுத்துடணும்ட்டு இது எதுன்னே தெரியாமயே நான் டேட்டை பார்க்காமயே வந்திருக்கேன் இன்னைக்கு. சோ இது இப்பக்கும் சூட் ஆகுற மாதிரி இருக்குங்கிறேன் நானு. முன்னாடியே எழுதியிருந்தா கூட அவ்வளவுதான். பேசுங்க. கேக்குது பேசுங்க. ஆமா ஆமா. ஸோ அதான் எனக்கு ஆக்சுவலி உங்களுக்கும் பிரசன்னா அவர்களுக்கும் ஃபஸ்ட்டு நன்றி. ஏன்னா இந்த கதையை ரொம்ப அவசர அவசரமாக படித்தேன். நீங்கள் உங்களோட விளக்கங்களை சொன்னதுக்கப்புறம் இந்த கதையோட பேசிக் கிராக்ஸ் என்னன்ற ஒரு புரிதல் வந்தது. அதே சமயம் பிரசன்னா அவர் சார் சொன்ன மாதிரி அந்த எழுத்தாளர் வந்து சொல்ல நினச்சதே வந்துட்டு என்னன்னா கிராமத்துலேருந்து வந்தவங்க எவ்வளோ எம்பத்தியோட இருக்காங்க, சிட்டில இருக்கிறவங்க வந்து ரூத்லெஸ்ஸா இருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அதுவும் இல்லாம நீங்க இன்னொரு உபரி தகவல் சொன்னீங்க இந்த மாதிரி 2013 தான் சொன்னீங்க நினைக்கிறேன். சோ 2013 வந்ததுன்ட்டு அப்புறம் இந்த கதை நடக்கிற இடமும் அம்பத்தூர் தான். சோ நான் வந்து பாத்தீங்கன்னா கதை வந்து 2013 எழுதப்பட்டதுன்னா அதுக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி தான் இதனால இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கலாம்ன்ற மாதிரி கதை எழுதியிருப்பாருன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சோ அந்த காலகட்டத்தெல்லாம் மனசுக்குள்ள ஓட்டி பார்க்கும்போது நானும் அப்போ ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருந்தேன். என்னோட ஸ்கூல்லையும் அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு எங்களோட பேஸ்கெட் பால் கோச்சா இருந்தாப்ல என்னோட கிளாஸ்மேட்டு தான். அதுவும் இல்லாம எனக்கு முன்னாடி பேசின
பிரியங்கா அவர்களும் சரி இன்னொருத்தவங்களும் சரி நகரவாசிகளை வந்து போட்டு தாளிச்சிட்டு இருந்தாங்க. நான் அந்த காலகட்டம் நீங்க சொன்ன அந்த குறிப்பிட்ட அந்த 2013 முன்னாடியான காலகட்டத்துல வந்துட்டு நானும் நகரத்துல அந்த இந்த கதையில வர அம்பத்தூருக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற முகப்பேர்லதான் வசிச்சேன். நான் வசிச்ச அந்த நகர பகுதி எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான நெய்பர்ஹுட்டா தான் இருந்தது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏதாவது ஒரு வீட்டுல பிரச்சனை, ஒரு சமயத்துல வந்து ஒரு பையன் வந்து அவங்க அப்பாவை அடிக்க போயிட்டான், அப்ப அந்த தெருவே கூடி நின்று அவங்களை விளக்கி அந்த பையனை அடிக்க போன சம்பவங்கள்லாம் நடந்தது. எங்க அப்பாவுக்கு ஒரு தடவை ஹாஸ்பிட்டல்ல ஏதோ ஒரு உடல்நலக்குறைவா சர்ஜரிக்காக அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அப்ப அந்த தெருவே வந்து எனக்கு ஒவ்வொரு சமயம் காலையில மத்தியானம் நைட்டு அவங்க கொடுக்கறத டிஸ்போஸ் பண்ண வேண்டிய அளவுக்கு சாப்பாடா கொடுத்து தள்ளுவாங்க. அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஏதோ புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அவரு ஏதோ சூடான குழம்ப ஊத்தும் போது அதையும் விளக்கி டக்குன்னு அந்த ஒய்ஃபை வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் அவர் மேலே ஏதோ போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும்லாம் அந்த நெய்பர்ஹுட் மக்களே பண்ண சம்பவங்கள்லாம் நான் கண் கூட பார்த்துருக்கேன். ஸோ அவர் சொன்ன அந்த க்ரக்ஸ் பிடிச்சிருந்த புரிஞ்சது பிரசன்ன அவர்கள் சொன்ன மாதிரி கதை எழுத்தாளர் சொன்னலாம் வந்தது வந்து நகரவாசிகள் ரூத்லெஸ்ஸாகவும் கிராமத்தில் வந்தவர்கள் வந்து ரொம்ப எம்பத்தியோட இருக்காங்கன்ட்டு. ஆனா எனக்கு என்னோட சொந்த அனுபவத்துல இருந்து அதை பார்க்கும்போது நகரவாசிகள் அவ்வளவு மோசமானவர்கள் இல்லைன்றதையும் சொல்ல தோணுது. அதுதான் சொல்ல நினைச்சேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்து வேற யாராவது பேச விரும்புறீங்களா ஏதாவது கருத்துக்கள்? ஆமாங்க, ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியும் நேத்து நியூஸ்ல பார்த்தேன், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து அந்த பையனை ஆர்டிசம் மாதிரி இருக்கிற ஒரு பையனை, ஆக்சுவலி இந்த பையனுக்கு இருக்கிறது ஆர்டிசம் கிடையாது, ஆர்டிசம் இஸ் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வேற. ஆர்டிசம் இருந்த பையனா ஒரு இந்த மாதிரி ஒரு சேலஞ்சு குழந்தைய வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் அவன் நிறைய மாறி இருக்கான்னு சொல்லி ஒரு அம்மா இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல இதுக்கான எய்ட்ஸ் நிறைய பண்றாங்கன்னு என் நேத்தம் முந்தா நேத்தம் தான் படிச்சேன்னா பார்த்தேன்னா ஞாபகம் இல்லை. அதான் ஒரு ஆச்சரியமா இருந்தது, இதெல்லாம் நடக்குதா கவர்மெண்ட் ஸ்கூல்லன்னு. இப்போ கதிர் சொன்னது ஒரு ரொம்ப நல்ல இன்ஃபர்மேஷன், நிறைய பேருக்கு போய் சேரணும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வர இது சொல்லணும், அடுத்தவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா என்ஐஓஎஸ்ன்னு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ்ல ஒரு செக்ஷன் இருக்கு, அது வந்து ஓப்பன் ஸ்கூல் மாதிரி. அதில் நமக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கலாம், படிக்க முடியாத சப்ஜெக்ட்ஸை தள்ளிடலாம், ஆவரேஜ் மார்க்ஸ் எடுத்தா போதும். அதுல வந்து ஃபீஸ் ஜாஸ்தி, அந்த ஐஜிஎஸ்சியை விட ஃபீஸ் ஜாஸ்தி. அதில் சேர சொல்லி கிளாஸில் கொஞ்சம் ஆவரேஜாக படிக்கிற பசங்களை வந்து ஸ்கூலில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் சிபிஎஸ்சியில் படிக்கிற பசங்களை வந்து அந்த செக்ஷனுக்கு வருஷத்துக்கு 40 பேர் கொடுக்கணும்னு ஒரு டார்கெட் இருக்குது. ஃபீஸ் ஜாஸ்தி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸில், அதை வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து பண்ணுறாங்க பேரண்ட்ஸை. மாட்டேன்னு சொன்னால் டிசி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க, உங்கள் பையன் மார்க் வாங்கலை அப்படின்னு. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இவ்வளோ எய்டோட எடுத்துகிட்டு போகிறாங்கங்கிறது ரொம்ப நல்ல இன்ஃபர்மேஷனாக இருக்குது. நான் இப்போ படித்தது அது நிஜந்தாங்கிறது இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து புரிஞ்சுக்கிட்டேன். அந்த இன்ஃபர்மேஷனுக்கே ரொம்ப நன்றிங்க கதிர். தேங்க்யூ கதிர். நான் பிரியா சொன்னதுதான் ஓரளவு அக்செப்ட் பண்றேன். எனக்கு வந்து சங்கரி கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டரா தான் தோணுது. பாவம் அவளோட புருஷன் மக்கான்னு சொன்னாலே சந்தோஷப்படுற பொண்ணு அது, அவங்கள போய் முட்டாள்னு நம்ம சொல்ல முடியாது. ரொம்ப நல்ல கேரக்டர் தான். இந்த இது கதை ஆரம்பிக்கிறப்ப எப்படி போகுது பாருங்க, பையனை தொலைச்சிட்டு வந்திருக்காங்க, மேல போய் என்னன்னு கேட்கலான்னு அந்த பொண்ணு தான் முன்வருது. குற்ற உணர்ச்சியா தான் முன் வந்திருக்க வேண்டியதில்லை. அப்போ அந்த பொண்ணு வந்து அதோட கேரக்டரை வந்து ஒரு நல்ல கேரக்டராக மாமியாரையும் நல்ல விதமாக வச்சுக்கிட்டு ஹஸ்பண்டையும் நல்லா வச்சுக்கிட்டு கூட இருக்கிறவங்களையும் அவங்க பண்ணுற குற்றங்களையும் தான் சரி பண்ணிட்டு அவங்களோட இன்வால்வ் ஆகி அந்த ஃபேமிலியில் போய் என்ன ஏதுன்னு கேட்குற அளவுக்கு ஒரு நல்ல குணத்தோட தான் சங்கரி கேரக்டரு படைக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிற குற்ற உணர்ச்சி வரணும்னா அந்த கீழ் வீட்டில் இருக்கிற பொண்ணுக்கு வந்திருக்கணும், அவங்க கூட தான் சண்டை. ஆனா நான் முதல்ல சொன்னாப்புல இந்த கிராமத்து ஜனங்கள் வந்த பிறகுதான் இங்க மேல இருக்கிறவங்களுக்கு இந்த பையனை சரி பண்ணலாங்கிற ஒரு எண்ணமே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் அந்த வேலைக்காரி சொன்னாப்புல கொண்டு போய் விடுறது திரும்பி கூட்டிட்டு வரதா இருக்கலாம், ஆனா நான் குணசீலத்தை அவங்க நல்லது பண்றதுக்கு தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. இன்னும் குணசீலத்துல எங்கேயோ சரி பண்றதுக்கான ஒரு ஆசிரமத்துல தான் சேர்த்திட்டு வந்திருக்காங்க, திரும்பி அந்த பையன் நல்லபடியா வருவான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா அந்த மன மாற்றம்
அந்த பையனை கொண்டு போய் நல்ல பண்றதுக்கு எங்கேயாவது குணசீரத்துல சேர்த்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே கீழே வந்த நல்லவங்களாலதான் அவங்களுக்கு மன மாற்றம் வந்துச்சு, குற்ற உணர்ச்சி அவங்களுக்கு தான் வந்துச்சு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால கிராமத்து ஜனங்கள்ல அந்த மாதிரி முட்டாளனோ அந்த மாதிரி வந்து நான் வந்து எனக்கு சரியா படலை. சங்கரை கேரக்டர் நல்லா தான் படிச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் கதை. ஓகே, நீங்க பதில் சொல்லுங்க. நான் அவங்களை முட்டாளுங்கிற வார்த்தையை நான் பயப்படுத்தவே இல்லையே. இது ஃப்ரீயா பண்ண டிஸ்ட், எல்லாம் ஏமாந்துடாதீங்க. நான் சொன்னது அப்பாவைத்தனம், ரொம்ப அப்பாவைத்தனம். அவங்க அம்மாவை நல்லா பாத்துக்கிறாங்கன்னா நான் அவங்க சண்டைக்குமே நியாயப்படுத்தி நான் அந்த பொண்ணுக்கு நான் சப்போர்ட் தான் பண்ணேன். என்ன நான் சொன்னேன்னா, இதை அவங்க ப்ரெடிக்ட் பண்ணவே இல்லை. இன்னமும் இப்போ நீங்க இவங்க சொன்னாங்களே சுகந்தி மேடம் பேசினப்ப, அவங்க எல்லாருமே அவங்க பேரண்ட் வந்து குணப்படுத்த தான் கொண்டு போய் விட்டுருக்காங்க, எங்கேயாவது சேர்த்துருக்காங்க, வேணும்னு கொண்டு போய் விட்டுருக்க மாட்டாங்க, தொலைச்சிருக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கேற்ற ஒரு பாசிட்டிவ் முடிவை நீங்கள் நம்புறீங்க இல்லைங்களா? அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன். நான் கொஞ்சம் டார்க்கஸ்ட் பர்சனாக தான் நான் யோசிப்பேன், டார்க்கர் சைடு. இல்லை, அவங்க அப்படி இல்லை. இந்த குடும்பம் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாகுது, அதனால் அவங்க வேணும்னே தான் கொண்டு போய் விட்டுருக்காங்க. ஏன்னா பையனை சிவி சிங்காரிச்சது விஷயம் இல்லை, சிவி சிங்காரிச்சிட்டு இவங்க கிட்ட வந்து சமாதானம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கூட்டு போய் விடுறாங்க. அது வந்து எல்லா நேரமும் வந்து ரொம்ப நல்ல விதமாலாம் இருக்காது. அவ்வளோ நல்ல விதமாலாம் இருந்தாங்கன்னா இத்தனை நாள் அவங்க இத்தனை நாள் அவங்க வந்து இவங்க கிட்ட நடந்துகிட்ட விதம் பழகின விதம் வந்து வேற மாதிரி இருந்திருக்கும். இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையை அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கலாம், அவங்கவுங்க மன அமைதிக்கு ஏற்ற மாதிரி முடிவுகள் அவங்களே யோசிச்சுக்கலாம். ஆனா ட்ரூத் இஸ் புரூட்டல், உண்மை வந்து அப்படி இல்லை. இது வந்து இந்த அந்த பாட்டியோட இடத்துல இருந்து தான் நான் சொல்கிறேன், அந்த பாட்டி யூகிச்ச மாதிரி தான் நான் சொல்கிறேன். அந்த பொண்ணு மாதிரி தான் நீங்கள் கொஞ்சம் நல்லவங்களாக யோசிக்கிறீங்க, நான் அந்த பாட்டி மாதிரி யோசிக்கிறேன். பாட்டிக்கு வந்து எல்லாரும் எல்லாரையும் முழுசாக நம்பாது, அவங்க என்ன பண்ணக்கூடியவங்களாக இருக்கும் அப்படிங்கிறத ஓரளவு கவனிக்கிறாங்களா, அதை தான் நான் சொல்கிறேன். இவங்க வந்து வேணும்னே தான் பண்றாங்க, அப்படிதான் நிறைய பேர் பண்ணுவாங்க. அது இது வந்து சரி தப்புன்னெலாம் நம்ம பேசணும்னா தப்பு தான், அதெல்லாம் வேற. அதுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு நம்ம பேசிட்டோம். பட் இந்த கதையில அவங்க வேணும்னு தான் கொண்டு போறாங்க, கொண்டு போய் தான் தொலைக்கிறாங்க. அவங்க தொலைக்க போறாங்கிறது இந்த பாட்டிக்கும் தெரியுது, பட் இருந்தாலும் அந்த பாட்டியும் நினைக்குது தொலைச்சிடக்கூடாது அப்படின்னு. பட் அதுபடி தான் நடக்குது. அது அப்படி அதுபடி நடந்ததுனால தான் அவங்க போய் விசாரிச்சுட்டு வரும்போது ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாங்களேன்லாம் சொல்லுது. ஸோ இது வந்து பிளான்டு எக்ஸிகியூஷன் தான். அதை வந்து இல்லை, அவங்க எங்கேயாவது கொண்டு போய் சேர்த்து குணப்படுத்த இது இப்போ முயற்சி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. பையன் எங்கேயாவது நல்லா தான் இருப்பான்னு நம்பினீங்கன்னா உங்கள் மன அமைதிக்காக நீங்கள் நம்பிக்கலாம். கதையை இன்னொரு தடவை படிச்சிங்கன்னா அப்படி இல்லை அப்படிங்கிறது புரியும். ரெண்டாவது, இந்த புனன்னா ஹாசினின்லாம் சொல்ல, நல்ல வேலை அந்த மாதிரி காட்டலன்னு தான் சொன்னேன். அந்த அளவுக்குலாம் இல்லை, ஆனால் அப்பாவையாக தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறேன். அப்பாவிகள் மேலே எனக்கு எப்போவுமே ஒரு எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு வெறுப்பு உண்டுங்க. அதுதான் அதுதான் என் பேச்சில் வெளிப்பட்டிருக்கலாம், அவ்வளோதான். குற்ற உணர்வுன்னு நான் சொன்னது அனுராதா மேடம் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பொண்ணால் தான் அந்த குழந்தை காணாமல் போயிருச்சுன்னா நான் சொல்ல, அந்த ஒரு அசம்பாவிதம் ஒன்று நடக்கும்போது எல்லோருக்கும் அது எந்த விதமான அசம்பாவிதம் இருந்தாலுமே நம்மளும் இதுக்கு ஒரு காரணமா அப்படின்னு ஒரு ஒரு சின்ன ஒரு துளி வந்து எட்டி பார்த்துட்டு போகும். அது வந்து மனிதத்தோட மிச்சம் நான் நினைக்கிறேன். அது இல்லைனாலாம் எல்லாருமே மிருகமாயிருவோம். நம்மளும் இதுக்கு காரணமோ அப்படின்னு ஒரு ஒரு நமக்கு அது காரணமே இல்லைனாலுமே கூட நமக்கு ஒரு துளி வந்துட்டு போகும். அது வந்திருக்கணும் அப்படிங்கிறது என்னோட என் சைட்லேருந்து ஒருவேளை நான் எழுதியிருந்தா அதை நான் வச்சிருப்பேன், அதை நான் எது எழுத்தாளர்கிட்ட எதிர்பார்ப்பேன் தான் சொன்னேன். அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணிச்சு, சண்டை போட்டது வந்து பக்கத்து வீட்டு பொண்ணு, அதெல்லாம் இல்லைங்க. இவங்க இவங்க யாருமே காரணமே இல்லை. ஒருவேளை இது எதாச்சியாக நடந்த ஆக்சிடெண்டாகவே இருந்தால் கூட ஒரு அசோகமித்ரனோட ஒரு கதையோ இல்லை ஒரு கட்டுரையிலையோ வரும். அந்த இது மாதிரி பக்கத்து வீட்டு பையன் வந்து என்னமோ வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்மா, இவர் வந்து இப்போ ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரி அப்செட்டாக இருப்பாரு, சாயந்தரம் பேசிக்கலாண்டா அப்படின்பாப்புல. அவன் வந்து அன்னைக்கு மதியம் ஆக்சிடென்ட்ல இறந்துருவான். இறந்ததுமே இவருக்கு அன்னைக்கு சாயந்தரத்துலேருந்து பயங்கர குற்ற உணர்ச்சி ஆகிடும். ஐயோ காலையிலேயே நம்ம அவங்ககிட்ட பேசியிருக்கலாமே, நம்ம பாட்டுக்கு பெரியவனாட்ட நான் சாயந்தரம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டமே அப்படின்னு. இதில் அவரோட தப்புன்னு ஒன்றுமே கிடையாது. ஒரு அசம்பாவிதம் ஒன்று நடக்கும்போது நமக்கு உள்ளுக்குள்ளே வந்து வெறும் கவலை மட்டும் வராது, இந்த மாதிரி ஒரு துளி குற்ற உணர்வு வரும், எப்பவுமே வரும். வர இல்லை, தப்பு பண்ணவங்களுக்கு மட்டும் வர குற்ற உணர்வு, நான் அந்த குற்ற உணர்வு சொல்லலை. அதை நம்ப யார் மாதிரி கையை தேய்ச்சிட்டு அப்படி நான் சொல்லலை.
இது வந்து ஆகா நம்ம இங்கேயே அவனை நம்மலாம் சேர்ந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்ததுனால தான் அவனை கொண்டு போய் ட்ரீட் பண்ண போய் தொலைச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நம்மளும் ஒரு காரணமோ அப்படின்னு ஒரு லைட்டாவது வந்திருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இல்லை அதெல்லாம் வந்திருக்க தேவையில்லைனாலும் ஓகே, அது அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லைங்களா, அப்படி வச்சுக்கலாம். வேறு ஏதேனும் கருத்துக்கள் சிவா? அன்மியூட் பண்ணிருக்கீங்க, பேசுறீங்களா? ஓகே, எல்லாரும் பேசியாச்சு. பேசுவதற்கு எல்லாம் முடிச்சிட்டாங்கன்னா நிகழ்ச்சி முடிச்சுக்கலாமா? கதிர், அடுத்த வாரம் கடைசி வாரம் கொஞ்சம் எல்லாத்தையும் வர சொல்லிடுங்க கதிர். ஒரு 2 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல. சொல்லிடலாம் சார், அது வர்றது வராது அவங்கவுங்க விருப்பம் தான், நம்ம சொல்லிடலாம். என்னோட படிச்சுட்டு வாங்க, உங்க பாயிண்ட பேசுங்க, இங்க எல்லாரும் பேசுனதை கேட்டு திரும்ப போய் ஒரு தடவை படிங்கன்னு தான் சொல்லுவேன். அப்பதான் வந்து நம்ம எதெல்லாம் விட்டமோ அப்ப அதெல்லாம் தெரியும். சூப்பருங்க, நான் இது வரைக்கும் படிக்கல. ஸோ ஐ திங்க் ஒரு 2 நாள் டைம் விட்டு போய் படிக்கும் போது கண்டிப்பா நல்லா இருக்கும்னு கேட்கும். நீங்க சொல்ல குற்றம் வச்சு பயிட்டு இப்போ கூட தோணுது என்னன்னா, ஒரு வீடு என்னோட பெட்ரூம் வாடகை கட்டுறேன், அவளூர் வீட்டுல. என்னோட டேலண்ட் வந்து வேலைக்கு கேட்டாரு, அவங்க வந்து ஐடி கம்பெனி போயிட்டு இருந்த பையன். நான் இப்ப இல்லப்பா எனக்கு சென்டிமெண்ட்லாம் நான் ஃபர்ஸ்ட் வாங்க வீடு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அவரு கோவிட் டைம்ல வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டாரு. அந்த பையன் பாண்டிச்சேரி பையன், ரொம்ப நல்ல பையன் ஆக்சுவலி, கைண்ட் ஆஃப் யங், வெரி குட் 9.5. போகும்போது கூட எனக்கு ஒரு சென்டிமெண்ட்லாம் மெசேஜ் எல்லாம் அனுப்பிவிட்டு பைக்ல போகும்போது ஆக்சிடென்ட், 4 மாசம் வெக்கேட் பண்ணி போயிட்டான். எனக்கு இன்னும் குற்றம் வச்சுக்கிட்டே இருக்கு, ஐயோ வைஃப் கூட அடிக்கடி சொல்லுவேன், ஐயோ அந்த பெசாம அந்த வீட்டை அவன் வித்திருந்தவங்களாம் அங்கேயே இருந்திருப்பான், போயிருந்திருக்க மாட்டான், உயிரோடு இருந்திருப்பான் அப்படின்னு. இது வந்து சொல்லி எனக்கு நினைக்க கொடுத்துருக்க வேறு ஏதேனும் கருத்துக்கள்? நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாமா? 51வது வாரம், அடுத்த வாரம் 52, சரியா 1 வருடம் ஆகுது இந்த சிறுதடல் தோங்கி. இன்று வந்த அனைவரும் அடுத்த வாரமும் தவறாமல் வருமாறு கேட்டுக்கொள்கிறேன், குரூப்லயும் போடுறேன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் குழுவின் சார்பாக நன்றிகள். முடிச்சுக்கலாம்.